ஒரு சில வாரங்களாக லக்கை நோக்கி அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருக்கிறோம். அதனால் தொடர்ந்து நீங்கள் கேட்டு வந்தீங்கன்னா அந்த லக்கை நோக்கி போகலாம். தேவன் நமக்கு தெய்வீகமான மகிமையான வாழ்வை வகுத்து வைத்திருக்கிறார். ஒருவர் கூட தோல்வியில் இருக்கக்கூடாது, தோல்வியில் வாழக்கூடாது. அதான் நம்மை குறித்த தெய்வ சித்தம். ஒருவேளை தோல்வி அடைந்தால் கூட உங்கள் வாழ்க்கை குறித்த தேவனுடைய நோக்கங்கள் தோல்வி அடைவது கிடையாது. நீங்கள் தோல்வி அடைந்தாலும் உங்களை குறித்த தேவனுடைய திட்டங்கள், நோக்கங்கள், உங்களை கொண்டு இந்த பூமியில் தேவன் என்னெல்லாம் செய்ய வேண்டுமென்று உலக தோற்றத்திற்கு முன்னே வகுத்து வைத்திருந்தாரோ அந்த எந்த ஒரு காரியமும் தோல்வி அடையவே அடையாது. இன்னைக்கு அநேக மக்கள் தங்களுடைய பலவீனங்களை அறிந்திருக்கிறார்கள், தங்களுடைய தோல்விகளை அறிந்திருக்கிறார்கள், தங்கள் இயலாமையை அறிந்திருக்கிறார்கள். ஆனால் தங்களை நிபந்தனையற்ற விதத்தில் நேசிக்கிற ஒரு தேவனை அறிந்து கொள்ளவில்லை. அதான் அவங்க வாழ்க்கைக்கு பெரிய பிரச்சனை. ஒரு மனிதன் தோல்வி அடைந்தாலும் சரி, பாவமே செய்து கர்த்தரினை பயன்படுத்தவே முடியாது என்கிற நிலைக்கு வந்தால் கூட, மனம் திரும்பி தேவனிடத்தில் வந்தீர்கள் என்றால், உங்கள் இருதயத்தையும் மனதையும் கர்த்தரிடத்தில் கொடுத்தீர்கள் என்றால், உங்களுக்காக அவர் வைத்திருக்க திட்டங்களும் நோக்கங்களும் அப்படியே கர்த்தர் நிறைவேற்றி காமிப்பார். அப்படியே பிசகாமல் நிறைவேற்றி காமிப்பார். அதான் கர்த்தர் தேவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் சாம்பலை சிங்காரமாக மாற்றுகிற தேவன், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் ஆவியை கொடுக்கிற தேவன், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தை கொடுக்கிற தேவன். அதான் தேவன். இன்றைக்கி என் வாழ்க்கை கர்த்தருடைய கிருபையால் நல்லா இருக்குது. நானும் தோல்வி அடைந்தவன் தான். தோல்வி அடைந்தவன்னா எனக்கு நோக்கம் இருக்குமா, எதிர்காலம் இருக்குமா, நான்லாம் இதை அந்த பூமியில் எதாவது செய்ய முடியுமான்னு நினச்சாலும் தான். நம்மளாம் என்ன செய்ய போகிறோங்கிற ஒரு எதிர்காலமே கேள்விக்குறியில் தான் ரசிக்கப்பட்டேன். நான் ஏன் இருக்கேன் அந்த கேள்வியில் தான் நான் ஆண்டவரை தெரிந்தெடுத்தேன். கர்த்தருடைய கிருபையில் நல்லா இருக்கேன். பாச நல்லா இருக்கீங்கன்னா நீங்கள் தவறே செய்யலையா, கர்த்தர் உங்களை பயன்படுத்துகிறாருன்னா நீங்கள் ஒரு தவறும் செய்யலையா அப்படின்னு சொல்லவே இல்லையே. என் சாம்பலையெல்லாம் கத்தட்ட கொடுத்தேன்னு சொல்கிறேன். என் சாம்பலை நான் வச்சுக்கிட்டல, என் சாம்பலை வச்சுக்கிட்டு அதையே சிந்தித்து தியானித்து இப்படி செஞ்சிட்டுமே அப்படி செஞ்சிட்டுமே அதை செஞ்சிட்டுமே இதை செஞ்சிருக்கலாமே இல்லை இதை செஞ்சிருக்கலாமே இப்படி செஞ்சிருக்கலாமே அதை சிந்திக்கலை. என் வாழ்க்கைக்கு அத்தனை சாம்பலையும் தேவன் கையில் கொடுத்தேன். தேவன் அத்தனை சாம்பலையும் அழகாக மாற்றி கொடுத்தார். அதான் கத்தர். வாழ்க்கையில் எந்த அளவுக்கு சாம்பலாகி முடிஞ்சிருச்சு, வாழ்வே இல்லை அப்படின்னு நினச்சா கூட அந்த சாம்பலையெல்லாம் தேவன் கையில் கொடுத்தீர்கள் என்றால் அத்தனை சாம்பலையும் சிங்காரமாக மாற்றுவார். நீங்கள் மறக்கிறது மட்டுமல்ல, உலகமே உங்களை கடந்த காலத்தை மறந்துடும். உலகம் யாருமே உங்களை பற்றி சிந்திக்கிறதுக்கு நேரம் இல்லைங்க, அவனை பற்றி சிந்திக்கிறதுக்கு அவன் நேரம் இல்லாமல் இருக்கான். நீங்கள் மட்டும் ஜெயித்து கத்தரை நம்பி வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கென்று வகுத்து வைத்திருக்கிற அத்தனை திட்டங்களையும் நோக்கங்களையும் தவறாமல் செய்து முடித்து நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டு நீதியின் கிரீடம் எனக்கு காத்திருக்குன்னு நீங்கள் இந்த போல்டாக சொல்லலாம். வாழ்கிறதே உங்களுக்கு ஜாலியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், நாளைக்கு எப்போ பிறக்குன்றிருக்கும். ஏன்னா ஒரு பெரிய நோக்கத்தோடு திட்டத்தோடு கர்த்தர் நம்மை பிறக்க வைத்திருக்கிறார். தோல்வி அடைவது தேவ சித்தம் அல்ல, தோல்வியிலே வாழ்வது தேவ சித்தம் அல்ல. தோல்வியிலே வாழுங்க, தோல்வியிலே உரண்டு கொண்டுருங்கன்னு சொல்லலை. தோல்வி அடைந்தாலும் கர்த்தரிடத்தில் வாருங்கன்னு சொல்கிறேன். உங்கள் தோல்விகள் எல்லாம் கர்த்தர் ஜெயமாக மாற்றுவார்னு சொல்கிறேன். அநேக மக்களுக்கு தோல்வி அடைந்தால், ஒரு முறை தோல்வி அடைந்தால் சிலருக்கு வந்து அது ஒரு கேட்டலிஸ்ட் மாதிரி இருக்கும், அது என்ன சொல்கிறது, ஒரு வினையூக்கியாக இருக்கும். கேட்டலிஸ்ட்னா தெரியும் இல்லையா, ஒரு ஒரு காரியத்தை செயல்படக்கூடிய வினையூக்கியாக இருக்கும். நானும் ஏதாச்சும் ஒரு இடத்த தோல்வி அடைஞ்சுன்னா அதெல்லாம் எனக்கு வினையூக்கி மாதிரி இருக்கும். சிறப்பாக செய்யணும்னு ரொம்ப உந்தி தள்ளப்படுவேன், இப்படி செய்யக்கூடாது, இன்னும் நல்லா செய்யணும்னு. ஆனால் தோல்வியே வாழ்க்கையாக மாறிடுச்சு என்றால் அது வினையூக்கியாக இருக்காது, உங்களை தடுக்கல்லாம் மாறி கீழே விழுந்துடும். எவ்வளவு தோல்வி அடைந்தாலும் கத்தட்ட வாங்க, அத்தனை தோல்விகளையும் கத்தர் ஜெயமாக மாற்றி கொடுப்பார். வேதத்தில் பல அநேக மக்களை காமிச்சேன், ஆபிரகாமை காமிச்சேன். ஆபிரகாம் தோல்வி அடைந்தாரா? பெரிய விதத்தில் தோல்வி அடைந்தார். தோல்வினா சாதாரண தோல்வி இல்லைங்க. தேவன் உன்னை பெரிய ஜாதியாக்க வேண்டார், உன்னை கொண்டு தான் ஆக்க வேண்டார், உன்னையும் சாராளையும் கொண்டு ஆக்க வேண்டார். ஒரு மறுமனையாட்டியின் மூலம் கத்தருக்கு உதவி செய்ய நினைச்சார். சரிப்பா நீ சரி என் நோக்கத்தை தவற விட்டுட்ட, அவ்வளோதான் போன்னு சொல்லலை. கத்தர் இது 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 லக்கு இல்லை, ஈசாக்கு தான் லக்குன்னாரு. நீங்கள் தோல்வி அடைந்தால் கூட கத்தர் லக்கை மாத்திரதே கிடையாதுங்க. உன் மாம்சத்தின் மூலமாக செஞ்ச எதுவுமே நான் பார்க்கவே இல்லை. மாம்சத்தின் பாவத்தையும் பார்க்கலை, அதை உன்னுடைய ரிசல்ட்டாகவும் பார்க்கலை. வாக்கு தத்தங்களின் அடிப்படை வரக்கூடிய ஈசாக்கை மட்டும்தான் பார்த்தார். ஆபிரகாமுடைய வாழ்க்கை இன்றைக்கி ஜெயமாக இருக்கா? ஆபிரகாம்னு மனதில் வந்து அவங்களுக்கு யார் வருது? உங்களுக்கு ஈசாக்கு விசுவாசி தகப்பன் ஆகார் வரமாட்டா? ஆகார் அவருது
ஆபிரகாம்னு சொன்ன விசுவாச தகப்பன், விசுவாச தேவனை சார்ந்தவன், விசுவாசத்தை ஈசாக்க பழகிட்டான், அப்படி தான் வருமே தவிர மனைவி ரெண்டு வட்டம் வீட்டுக்கு வேற வீட்டுக்கு அனுப்பி விட்டான் அப்படி வரவே வராது. ஏன் அப்படி வராதுன்றால் உங்களுக்கு தோல்விகள் எல்லாம் கத்தர் மறக்கடிக்க பண்ணுவார். அதான் கத்தருங்க, உங்கள் மனது முழுவதும் தோல்வி மேலே இருக்கவே கூடாதுங்க. கத்தர் யார் மீது குறித்து அறிவு பெருகும் பொழுது அத்தனை தோல்வியும் உலகமே மறக்க செய்வார். தாவீதை காமிச்சேன், பேதுருவை காமிச்சேன். பேதுருட்ட கத்தர் சொல்கிறாரு, முடிவை சொல்கிறார், பிசாசு உன்னை புடமிடுவதற்கு புடைக்கிறதுக்கு என்ற உத்தரவு கேட்டால் நான் உனக்காக ஜெபிச்சேன். நீ ஸ்திரப்பட்ட பின்பு உன் சகோதரனை ஸ்திரப்படுத்த, உன் முடிவை வந்து ஆரம்பத்தில் சொல்கிற, நீ ஸ்திரப்படுவ, நீ ஸ்திரப்பட்டதுக்கப்புறம் சபையை ஸ்திரப்படுத்தினர். நமக்காக இன்னைக்கு கத்தர் நமக்காக ஜெபிச்சுட்டு இருக்காரா? ஜெபிக்கிற பரலோகத்தில் அவர் இருக்கிற வரை, பிதாவின் வலது பாரசத்தில் அவர் வீற்றிருக்கிற வரை நீங்கள் தோல்வி அடைவது சாத்தியமில்லாத காரியம். அவர் பரலோகத்தில் இல்லை, பிதாவின் வலது பாரசத்தில் இல்லைன்னா உங்கள் எதிர்காலம் நம்பிக்கை இல்லை. அவர் பிதாவின் வலது பாரசத்தில் இருக்கிற வரை உங்களுக்கு வாழ்க்கைங்கிறது ஜெயமாக தான் இருக்கும். அதனால் தோல்வியை மனதில் நினைக்காதீங்க. பிலிப்பியர் போவோம். பிலிப்பியர் 3:13-14 வசனங்கள் வாசிக்கிறேன். பிலிப்பியர் 3:13-14, சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். தேவன் அவருக்கென்று ஏற்படுத்தி வைத்திருக்கிற அந்த உன்னத அழைப்பு, இங்கே சொல்லுகிற பரம அழைப்புன்னு இருக்கு இல்லையா, ஆங்கில பைபிள் ஹை காலிங் இருக்கும், மேலான அழைப்பு. அவருக்கு மட்டும் தேவன் ஒரு ஹை காலிங் வைக்கல, உங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவன் ஒரு உன்னதமான அழைப்பு வைத்திருக்கிறார். அந்த அழைப்பை நோக்கி தொடர்கிறேங்கிறார். நோக்கம் என்று வரும் பொழுது, அழைப்பு என்று வரும் பொழுது, அவருக்கென்று தேவன் வைத்திருக்கிற அந்த திட்டங்கள், அந்த தரிசனங்கள் வரும் பொழுது, பலத்த விதத்தில் தோல்வி அடைஞ்ச மனுஷன் அதை நோக்கங்கிற விதத்தில், நான் திருப்பி திருப்பி சொல்கிறேங்க, கர்த்தர் உங்களை எதுக்காக உண்டாக்கினாரோ அந்த உண்டாக்கப்பட்ட நோக்கத்தில் வாழ்கிறதான் ஜெயம். கையில் பணம் இருக்கிறத ஜெயம் அல்ல. கையில் பணம் இருந்தது என்றால் ஒரு தோல்வி அடைந்தவன் கையில் பணம் இருக்கிறன்ற அர்த்தம். கர்த்தர் உங்களை எதற்காக உண்டாக்கினாரோ அந்த உண்டாக்கப்பட்ட நோக்கத்தில் வாழுகிறதான் ஜெயம் இல்லையா. அந்த புல்பிட்டு இருக்கு, புல்பிட்டு செஞ்சு பிரசங்கம் பண்ணுவதற்காக பயன்படவில்லை என்றால் அது இருந்து வேஸ்ட். நீங்கள் வேற எதுக்காக பயன்படுத்தலாம், புக் செல்ஃபாக கூட அடுக்கி வைக்கலாம், அது நோக்கம் அல்ல. எந்த நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்டதோ அந்த நோக்கத்தில் அது பயன்படுகிறதான் ஜெயம். கர்த்தர் உங்களை எதற்காக அழைத்தாரோ அந்த நோக்கத்தில் வாழ்ந்து முடிச்சிட்டிங்கன்னா ஜெயமாக முடிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். இவர் நோக்கத்தை அறியவில்லைங்கிறது மட்டுமல்ல, அந்த நோக்கத்தை அழிக்க நினைச்சார். எந்த சுவிசேஷத்துக்காக இவர் அழைத்தாரோ அந்த சுவிசேஷமே உலகத்தில் இருக்கக்கூடாதுன்னு அழிக்க நினைத்த மனிதனை கர்த்தர் தெரிந்தெடுத்து தமஸ்கு போகிற வழியில் அவரை சந்தித்து அந்த நோக்கத்தை காமித்ததுக்கப்புறம் கடந்த 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அவருடைய வாழ்க்கையும் அவர் மூலமாக தேவன் செய்த காரியங்களும் இன்றைக்கு நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கு. சபைக்கு பெரிய ஆசீர்வாதம் யார்? அப்போஸ் நாய் பவுலுங்க. அவருக்கு மூலமாக தேவன் கொடுத்த வெளிப்பாடுகள், இயேசுவுக்கு அப்புறம் உலகத்தை பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தின மனுஷன் அப்போஸ்தலன் பவுல் தான். நோக்கத்தை அழிக்க நினைச்ச மனுஷங்க, உங்களுக்கு நோக்கம் தெரியாது, நோக்கத்தை அழிக்க நினைத்த மனிதனை கர்த்தர் பயன்படுத்தியிருக்கிறார் என்றால் உங்களையும் கர்த்தர் பயன்படுத்துவார். ஒரு நாள் பரலோகத்தில் போய் சாக்கு சொல்லாதீங்க, எஸ்கியூஸ் சொல்லாதீங்க. தீமைத்தில் போன வாரம் வசனம் சொல்கிறேன், 1 Timothy 3:16 சொல்கிறார், என்னை ஒரு பேட்டர்னாக வச்சுக்கிறாரு. 1 Timothy 3:16, என்னை பேட்டர்னாக வச்சுக்கங்க, பேட்டர்னாக வச்சா என்னையே கத்தர் பயன்படுத்தி இவ்வளோ கொண்டு வந்துட்டார்னா அங்கே போய் சாக்கு சொல்லாதீங்க, நான் ஏன் ஜெயிக்கலன்னா சொல்லாதீங்க. என்னையே பயன்படுத்திருக்காருன்னா உங்களை கட்டாயம் பயன்படுத்துவார். பயன்படுத்த மாட்டாரா? கட்டாயம் பயன்படுத்துவார். அப்புறம் சொல்லுங்க, பின்னானவைகளை மறந்து முன்னானவைகள் நாடி தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். ஒன்று செய்கிறேன், ஒன்று செய்கிறேன் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கா லெக்கை நோக்கி. இது மூணு செஞ்சாதான் ஒன்று செய்கிறீங்கன்னு அர்த்தம். கடந்த காலத்தை மறக்கிறது மட்டும் ஒன்று செய்யறதில்ல, கடந்த கால செய்த தவறுகள், தோல்விகள், ஏழாமைகள், மன வருத்தங்கள், வேதனைகள், சொல்லி முடியாத துயரங்கள் அத்தனையும் மறக்கிறது மட்டுமல்ல, முன்னே போகணும். முன்னே போகிறது மட்டுமல்ல, அது மட்டும்தான் உங்களுக்கு எண்ணத்தில் சிந்தையில் இருக்கணும், எதுவுமே இருக்கக்கூடாது. தேவன் உங்களை எதுக்காக தெரிந்தெடுத்தாரோ, எந்த நோக்கத்துக்காக தெரிந்தெடுத்தாரோ அது மட்டும்தாங்க இருக்கணும். இன்னைக்கு அநேக மக்கள் ஏன் ஜெயிக்கலை, ஜெயமாக வாழணும்னா
கடந்த காலத்தை நினைச்சு 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 வேதனைப்படுறது, வேதனைப்படுறது, வருத்தப்படுறது, கண்ணீர் வடிக்கிறது. தனியாக நிற்கும் போதே கடகடகாலம் தண்ணீர் வரும். ஏன்? கடந்த காலம், கடந்த காலத்தை நினைச்சு 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 வேதனைப்படுறது. கடந்த காலத்தை நினைச்சு வேதனைப்படுங்கன்னு சொல்லல, கடந்த காலத்தை மறந்து, மறந்து மட்டுமல்ல நான் உனக்கு ஒரு மகிமையான எதிர்காலத்தை வச்சிருக்கிறேன், அதை நினைக்கிறது மட்டுமல்ல அதையே நோக்கி இருக்கணும். எப்ப மனதில் வந்தாலும் என்ன இருக்கணும்? தரிசனம் தான் இருக்கணும். தேவன் எதுக்காக அழைத்தார், எந்த நோக்கத்திற்காக அழைத்தார், அது இருந்துச்சுன்னா ஓட்டம் ஜெயமா இருக்கும். நான் சொல்றது விளங்குச்சிங்களா? பின்னானவைகளை மறந்துனா மனசுலே வரக்கூடாதுன்னு சொல்லலை, அதை அதை திருப்பி திருப்பி சொல்லிட்டு வரேன். மனதில் வருமா? வரும். காயங்கள் வருமா? வேதனைகள் வருமா? கஷ்டங்கள் வருமா? ஆனால் அந்த சிறைக்குள்ள மாட்டி தவிக்கக்கூடாது. கவலையே நினைச்சிங்கன்னா எந்த இடத்துக்கு போகணுமோ இங்கே போக முடியாதுங்க. கடந்த காலத்தில் கவலைகள், வேதனைகள், இது இப்படி செஞ்சுருக்கலாமே, இது அப்படி செஞ்சுருக்கலாமே, இது இப்படி செய்யறக்கலாம், அப்படி செஞ்சுருக்கலாமே, அதையே நினச்சிக்கிட்டு நீங்கள் வீட்டுக்குள்ளே நடந்து பாருங்கள். உங்களால் ஒரு ரூம்குள்ளே கரெக்டாக போக முடியாது. பெட்ரூம்குள்ளே போவீங்க, ஏன் வந்தீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. ஏன் பெட்ரூம்க்கு வந்தோம் உங்களுக்கே தெரியாது. அரை மணி நேரம் அப்படியே பார்ப்பீங்க, பெட்ரூம்க்கே வந்தோம், சரி வந்துட்டோம், அப்படி தான் இருக்கும். ரொம்ப பேருக்கு தெரியாதுங்க. ஏன்னா அவங்களோட மனதில் எதையே ஒரு காரியம் ஓடிக்கிட்டுருக்கு, சரியாக எந்த காரியம் செய்ய முடியாது. கடந்த காலத்தை நினச்சி பாருங்கள். நினச்சி பார்த்துட்டு, ஆண்டவரை எப்படி இருந்த என்னை, எதிர்காலமே இல்லாத என்னை இந்த அளவு கொண்டு வந்திருக்கீங்க ஆண்டவரை, நன்றி. அந்த ஒரு பாட்டுக்குள்ளே நன்றி சொல்லாமல் இருக்க முடியாதுன்னு அப்படி நன்றி சொல்லுங்கள். ஆண்டவரே, இப்படி சீரழிந்து கடந்த என்னை இப்படி சிறப்பாக மாற்றிருக்கீங்க, அதுக்காக நன்றி. இது இப்படி செஞ்சுருக்கலாம், சரி பரவாயில்ல ஆண்டவர், நீங்கள் இப்படி செஞ்சுருக்கீங்க, அதுக்காக நன்றி. அப்படி சொல்லி பாருங்க, இப்படி செஞ்சுருக்கலாமே. அன்னைக்கு ரெண்டு அலைன்ஸ் வந்துச்சே, இதை விட்டுருக்கு போதால் அதை பிடிச்சிருக்கலாமே. கத்தர் இதை சிங்காரமாக மாற்றுவார். அன்னைக்கு நேரத்தில் உங்களுக்கு இது சரியான்னு தெரியாதுங்க, சாம்பலாகி போச்சா, முடியே முடியாது, கத்தட்ட கொடுங்க. எது முடியாதுன்னு நினைக்கிறீங்களோ அது சிறப்பாக மாற்றி கொடுப்பார். எல்லாம் ஒழுங்கின்மையாக இருக்கா, வெறுமையாக இருக்கா, கத்தர் காரியத்துக்குள்ளே கொண்டு வாங்க. பின்னானவைகளை மறந்து முன்னானவைகள் நாடி தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருள் லக்கு மாத்திரம்தான் இருக்கணும், எதுவுமே இருக்கக்கூடாது. வாழ்க்கை சீக்கிரமாக டெஸ்டினி அடைய நினைக்கிறீங்களா? வாழ்க்கை பிரயாணத்தில் தேவன் உங்களுக்கென்று வைத்திருக்க லக்கை சீக்கிரமாக அடைந்து மேலும் மேலும் முன்னேறி போகணும்னு நினைக்கிறீங்களா? பிராக் பார்க்கக்கூடாது. வண்டி ஓட்டுறீங்க இல்லையா, வண்டி ஓட்டும் ஹில்ஸ்ல ஓட்டி போறீங்க, பாரு யானை முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அவங்க யானையை பார்க்கலாம், பூனையை பார்க்கலாம், முயலை பார்க்கலாம், நம்ம ரோட்டை மட்டும்தான் பார்க்கணும். ஏன்னா நம்ம தான் அவங்களை கொண்டு போகிற ஆட்கள். எப்போ சைடில் பார்க்க ஆரம்பிக்கிறோம் வேகம் குறைஞ்சிரும் தெரியுமா? உங்கள் வாழ்க்கையில் ஜெயமாக போகணும், சீக்கிரமாக முன்னேறணும்னா லக்கு மாத்திரம்தான் கண்ணில் இருக்கணும். அப்படி இருந்துச்சிங்கன்னா ஜெயமாக ஓடலாம். உடம்பு தடைகள் இருக்குமா, போராட்டங்கள் இருக்குமா, சவால் இருக்குமா, எல்லாம் இருக்கும். எல்லாம் இருந்தாலும் ஜெயம் மாத்திரம்தான் கண்களில் இருக்கணுமே தவிர தோல்வி மனதில் வரவே கூடாது. பின்னானவைகளை மறந்து தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளை லக்க நோக்கி தொடர்கிறேங்கிற நல்ல கவனிங்க. நீங்கள் தொடர்ந்து போகவில்லை என்றால் கத்தரை பின்பற்றவில்லை என்ற அர்த்தம். நீங்கள் முன்னேறி போகவே இல்லை அப்படின்னா கத்தரை பின்பற்றவில்லை என்ற அர்த்தம். கத்தர் உங்களுக்கு முன்னாடி போயிட்டு இருக்காரு, கத்தர் உங்களுக்கு பின்னாடி இல்லைங்க. கத்தர் ஒரு நாளும் உங்கள் கடந்த காலத்தில் இல்லை. கத்தர் உங்களுக்கு பின்னாடி நின்று புஷ் பண்ணலை, கத்தர் முன்னாடி நின்று வழி நடத்துகிறார் இல்லையா? நான் பின்னாடியே சிந்திச்சேன்னா நீ கத்தரை ஃபாலோ பண்ணலன்னு அர்த்தம். ரொம்ப பேர் கத்தரை ஃபாலோ பண்ண, கத்தரை தான் ஃபாலோ பண்ணுற, இல்லை நீங்கள் கத்தரை ஃபாலோ பண்ணுங்க. கத்தரை பின்னாடி நின்று பாதுகாக்கிறார், பின்னாடி புஷ் பண்ண மாட்டார். பின்னானதான் மரங்க. கடந்த காலங்கிற சிறையில் சிக்கி தவிக்காதீங்க, எதிர்காலங்கிற சிறைக்குள்ளே சிக்கி வாழுங்க. அந்த சிறையை விட்டு வெளியே வரக்கூடாது. சொன்னது விளங்குச்சிங்களா? அதனால் கடந்த காலம் இப்படி செஞ்சிட்டுமே, அதை செஞ்சிட்டுமே, போயிட்டு போதுங்க. மாம்சத்தில் என்ன செஞ்சங்கிறது நீங்கள் இல்லை, அது உங்களை அடையாளம் அல்ல. ஆவியில் தேவன் உங்களை என்னவா மாற்றிருக்கிறாரோ அதுதான் உங்களை அடையாளம். உங்கள் அடையாளத்தை பிடிங்க. தோல்வி அடைவது உங்களை அடையாளமா? அவங்கள அடையாளம் ஜெயிப்பதான் உங்கள் அடையாளம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். தோத்துட்டீங்களா அது எங்க அடையாளம் இல்லை. எனக்கு ஒரு நாள் தோல்வி அடைஞ்சிட்டேன்,
எனக்கு மக்கள் இந்த பின்னாடி திரும்பி பார்க்குறதுக்கு ஒரு ஒரு வாழ்க்கையில் ஒரு ஒரு தனிச்ச செயலாகவே மாறிடுச்சு. பைக் ஓட்டி போகிறாங்கன்னு வச்சுங்களேன், பைக் ஓட்டும் போது கல்லில் ஏறிச்சு லைட்டை தம் ஒரு மாதிரி தடி மாறிச்சுன்னா நேராக போக மாட்டாங்க, திரும்பி பார்ப்பாங்க. தெரியுமா நீ பார்த்துறீங்களா, ஏன் திரும்பி பார்க்குறீங்க? இன்னொரு டங்கில் உள்ளது இருக்கா? ஏன்னா அவங்களோட மனதில் அந்த அணிச்சு செயலாகவே வந்துருச்சு, விழுந்த இடத்த திரும்பி பார்க்கணும். திரும்பி பார்க்காதீங்க, முன்னேறி போங்க. தேவன் வைத்திருக்க லக்கு மாத்திரம் மனசில் வைங்க, தேவனுடைய கிருபையை மாத்திரம் நினச்சி பாருங்க. ஓரளவு கத்திர உங்களுக்கு ஜெயிச்சு கொண்டு வந்துட்டாரா, முன்னேறிட்டாரா? சாதிச்சிட்டம்லாம் காதீங்க, சாதிக்க வச்சிட்டாரெல்லாம் சொல்லுங்க. மனது முழுக்க நீங்கள் இல்லைங்க, கத்தர், கத்தருடைய கிருபை, கத்தருடைய தயவு. மாம்சமே இல்லை, ஆதாமுக்குள்ளாக மாம்சத்துக்குள்ளாக இருந்தோம்னா மரணம் தான் வரும். கிறிஸ்துவுக்குள்ளாக உள்ள இருக்கிற ஆவிக்குள்ளாக வந்தோம்னா ஜெயம் இருக்கும். பின்னாடைவுகளை மறந்து தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருள்கள் லக்கை நோக்கி தொடர்கிறேங்கிறது. ஒன்று குறந்தையை திருப்போம், ஒன்று குறந்தைய 15:8 வாசிக்கிறேன். ஒன்று குறந்தைய 15:8, எல்லாருக்கும் பின்பு அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார். நான் அப்போஸ்தலர் எல்லாரும் சிறியவனாக இருக்கிறேன், தேவனோட சபையை துன்பப்படுத்தினதுனாலே நான் அப்போஸ்தலன் என்று பேர் பெறுவதற்கும் பாத்திரம் அல்ல. அப்போஸ்தலர் எல்லாரை காட்டிலும் ரொம்ப சின்னாளாக இருக்கேன். ஏன் சின்னாளாக இருக்கேன்னா, சபையை அதிகமாக துன்பப்படுத்தினவர். கடந்த காலங்கிற சபையை துன்பப்படுத்தினவர், இப்போ சபையை துன்பப்படுத்துகிறாரா? இப்போ சபைக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறார். ஆகிலும் நான் இருக்கிறது தேவனுடைய கிருபையினால் இருக்கேன். நான் இருக்கேன், இன்றைக்கி ஜெயமாக இருக்கேன், வெற்றிகரமாக இருக்கேன், தேவனுடைய கிருபையினால் இருக்கேன். அதை மனசில் வைங்க. நாம் மாம்சத்தில் என்னவா இருக்கிறோமோ அது நடிப்பில்லாம இல்லை, தேவனுடைய கிருபையினால தான் அந்த நிலைக்கு இருக்கிறோம். நான் இருக்கிறது தேவனுடைய கிருபையினால் இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாக இருக்க, அவர் எனக்கு கொடுத்த கிருபை வந்து வேஸ்ட்டாக இல்லை. அதான் நான் அடுத்து போதிக்க போகிறேன். கத்தர் கிருபை கொடுக்குறா, தூக்கி நிறுத்துக்கிறாருந்தால் அந்த கிருபை வேஸ்ட்டாக இருக்கக்கூடாது. மற்ற எல்லாரை காட்டிலும் தலை சிறந்த யூனிக்காக எக்ஸலண்ட்டாக அவங்க வாழ்க்கை இருக்கணும். அதான் லக்கை அடைஞ்சிட்டிங்கன்னு அர்த்தம். இதை ஓடினே இல்லைங்க, எதற்காக தேவன் அழைச்சாரோ அந்த லெக்க அடைஞ்சு தன்னிகரற்ற விதத்தில் தனித்தன்மை வாய்ந்த விதத்தில் இருந்தீங்கன்னா தான் நீங்கள் லெக்க அடைஞ்சிருக்கீங்கன்னு அர்த்தம். இதே வாழ்ந்தவங்கள தேவனுக்கு எதற்காக அழைத்தாரோ லெக்க அடைந்து தனித்தன்மை அணிக்கணும் அப்படியே இல்லையா. 12 அப்போஸ்தலர் உங்கள் மனதில் வர்ற அப்போஸ்தலர்னு மனதில் யார் வரும்? அப்படி வரணும், தனித்தன்மை, யூனிக்காக போய் நின்றணும், எக்ஸலண்ட்டாக கடந்து இப்படி செஞ்சேன் அப்படி செஞ்சேன் அதெல்லாம் விட்டுருங்க, எக்ஸலண்ட்டாக தனித்தன்மையாக வரணும். அதான் லக்கு அடைஞ்சிட்டிங்கன்னு அர்த்தம். தப்பி பொழைச்சிட்டேங்கிற கிடையாதுங்க, போன செவ்வாக்கெல்லாம் கூட சொன்னாலே சில தப்பி பொழைச்சி தான் வாழ்கிறாங்க. ஒருத்தன் சொன்னானா, 10 பேர் வந்தாங்க, சிங்கிளாக ஒரே ஆளாக சமாளிச்சிட்டேன்ருக்கான். எப்படா 10 பேர் ஒரே ஆளாக சமாளிச்சிருக்கான்ருக்கான், ஓடி வந்துட்டல்லன்றிருக்கான். அது சமாளிக்கிறது, ஜெயிக்கிறது இல்லை. சில வாழ்நாமளுக்கு சமாளிச்சிட்டாங்க வாழ்க்கையை, உருண்டு புரண்டு எந்திரிச்சு சமாளிச்சிட்டாங்க, சமாளிக்கலைங்க, ஜெயமாக இருக்கணும். அதான் சொல்கிற வாசிப்போம், அதில் நான் இருக்கிறது தேவனுடைய கிருபையினால் இருக்கிறேன், அவனுக்கு அருளிய கிருபை விருதாவாக இருக்கவில்லை. அவர் எல்லாரிலும் அதிகமாக பிரயாசப்பட்டேன், ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே. நான் இதை மாம்சத்தில் செஞ்சிட்டேன் கிடையாது, தேவ கிருபை அப்படி செய்ய வச்சது, ஜெயிக்க வச்சதுங்கிற. இன்னொரு இடத்துல சொல்கிறாரு, ஒன்று தீமோத்தேயு 1:15, பாவிகளில் பிரதான பாவியாக நான் இருக்கிறேங்கிற. இருந்தேன் சொல்லலைங்க, இப்போ இருக்க என்ன, கிறிஸ்து இல்லை என்றால் நான் ஒன்றுமே இல்லைன்னு தெரிஞ்சார். அவர் தான் நீதியை குறித்து அதிகமாக போதிச்சார், கிறிஸ்துவுக்கள் தேவனோட நீதிமானாக இருக்குன்னு சொன்னார், புதிய பிறப்பை பற்றி அதிகமாக வெளிப்படுத்தி பேசினார், தேவசாயலும் மெய்யான நீதியிலும் தேவசாயலாக உள்ள இருக்குன்னு சொன்னார். கிறிஸ்து இல்லை என்றால் பாவியிலே பெரிய பாவி நானார். தேவனால் பயன்படுத்தப்படுறீங்களா? தேவனால் கத்திர முன்னேறி ஜெயமாக கொண்டு வரறா? ஒரு காரியம் அறிந்து கொள்ளணும், தேவன் இல்லை என்றால் நீங்கள் ஒன்று இல்லைன்னு தெரியணும். எவ்வளோ மேலே வாங்க, ஜெயிச்சுட்டு அடி மேலே ஜெயமாக வந்தால் கூட நெஞ்ச நிமித்த சோல்டர் தூக்கக்கூடாது. சோல்டர் எப்பவுமே என்ன செய்யணும், சோல்டர் கீழே இறங்கி தான் இருக்கணும். சோல்டர் அப்படி தூக்கிட்டீங்கன்னா மேட்ரு, சோல்டர் இறங்கி தான் இருக்கணும், சொல்கிற தூக்கவே கூடாது. என்ன ஜெயம் எடுத்தாலும் கத்தர் இல்லை என்றாலும் ஒன்றுமே கிடையாது. கத்த சொன்னால் என்ன இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் அவர் இருக்கும் பொழுது
எல்லாமே செய்யலாம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். அதனால் மனது முழுக்க கத்தர் பலவீனமான என்னை, தகுதி இல்லாத என்னை கத்தர் பயன்படுத்தியிருக்கிறார். மட்டுமல்ல, பெரிய காரியத்தை ஞானிகள் வெக்கப்படக்கூடிய ரீதியில் கத்தர் உங்களை செய்ய வைப்பார். ஒன்று ஒன்று குறைஞ்சிருவாங்க. இது எப்போவுமே படிக்கலை அதெல்லாம் பேசவே கூடாது. படிக்கலையா இன்னும் ஒன்றும் செய்ய முடியாது. படிக்கிற காலத்தில் ஒழுங்காக படிக்கணும். படித்து முடிஞ்சிருச்சா, 60 வயசு ஆகி போச்சா, நான் படிச்சிருந்தா மட்டும் விடுங்க. இப்போ கத்தரை மட்டும் பிடிச்சு வாழுங்க. ஓரல் ராபர்ட்ஸ் பெரிய யூனிவர்சிட்டி வச்சு நடத்தினார். அவர்கிட்ட வந்து கேட்டாங்களாம், என்ன படிச்சிங்கன்னு. ஒன்றும் படிக்கலை, ஆனால் எனக்கு வேலை செய்கிறதுக்கு 450 பிஹெச்டி இருக்காங்கன்றான். நான் படிக்கலை, ஆனால் படித்தவன் 450 எனக்காக வேலை செய்கிறான். போனது போயிட்டு போதும், கத்தரை மட்டும் பிடிச்சி வாழுங்க. ஒன்று குறைஞ்சி திருப்போம். மாம்சத்தில் எது இல்லை, கத்தர். ஒன்று குறைந்தியர் 1 18 நீங்கள் வாசிங்க. நீங்கள் வாசிக்க வேண்டியது 18 ஃபுல்லாக வாசிங்க. அங்கே தான் ஒரு மனிதனை கத்தர் எப்படி தெரிந்தெடுத்து பயன்படுத்துகிறார்னு பேசுகிறார். கத்தர் ஒரு மனிதன் எப்படி தெரிந்தெடுக்கிறார், தெரிந்தெடுத்து எப்படி பயன்படுத்துகிறார் என்பதை குறித்து பேசுகிறப்ப இங்கேருந்து 18 26 வாசிப்போம். எப்படி இருந்த சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளே இல்லைன்னு சொல்லலை, ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ரொம்ப பேர் இல்லை, ஆனால் இருக்காங்க. ஞானிகளே ரட்சிக்கப்படலைன்னு அர்த்தம் இல்லை, ரொம்ப ஞானிகள் ரட்சிக்கப்படலை. ஏன் ரொம்ப ஞானிகள் ரட்சிக்கப்படலைன்னா, ரொம்ப ஞானியாக இருக்கான், அஞ்ஞானியாக இருக்கான், விஞ்ஞானியாக இருக்கான். சிலர் விஞ்ஞானத்தை தான் நம்புகிறான், கத்தரை நம்ப மாட்டுக்கான். நாங்கள் எங்களுக்கு எல்லாம் தெரியும், நீங்கள் வந்து என்ன என்ன சொல்லிக் கொடுக்க போகிறீங்க, எங்களுக்கு தெரியாதான் நீங்கள் சொல்லித்தர போகிறீங்க. விஞ்ஞானி என்ன சொல்கிறான், குரங்குலேருந்து வந்தாங்கிறான். நான் சொல்கிறேன், கத்தட்டிருந்து வந்தேங்கிறேன். அவன் என்னை பார்த்தா பைத்தியங்கிறான். குரங்குலேருந்து வந்தேன்னு சொல்கிறேன், ஞானிங்கிறான். இல்லைப்பா, நீ குரங்குலேருந்து வரலப்பா, நீ கத்தட்டிருந்து வந்தேன்னு சொல்கிறான், என்னை மதியினங்கிறான். இது என்னங்க, இது என்ன, அவனை பார்த்து நான் குரங்குன்னு சொன்னால் அவனை கோவப்படுறான். ஏன் கோவப்படணும், நீ தான் குரங்குலேருந்து தானே வந்த. கடவுள் மாதிரி இருக்கீங்கன்னா, அவன் கடவுளுக்கு கடவுள் மாதிரி இருக்கான், கடவுள் கிடையாதுங்கமே. நீங்கள் குரங்கு மாதிரி இருக்கீங்கன்னு சொன்னேன்னா, குரங்கு மாதிரி இருக்கீங்கன்னா கோவம் வராமாங்க. உங்களை பார்க்க குரங்கு மாதிரி இருக்குங்க. அன்னைக்கு ஒரு ஆள் சொன்னார், இதே ஒரு சினிமாவில், யாரும் தெரியல, இந்த இன்று ஒரு தகவல்னு ஒரு ஆள் பேசுவார், அதனை எப்பாவது கேட்பேன். அதான் செத்து போயிட்டார் இருக்கு. அவர் யாரை பற்றியே சொன்னாரான், ஒரு ஆள் சினிமாவில் மேக்கப் போட்டு அனுமார் வேஷம் போட்டாராம். அனுமார் வேஷம் போட்டு நல்லா நடிச்சிருக்கார். அவருக்கு வந்து பரிசு கொடுக்க போனாங்களாம். பரிசு கொடுக்க போகும்போது, இல்லை எனக்கு பரிசு கொடுக்காதீங்க, என்னை அனுமார் மாதிரி மாற்றினா அந்த மேக்கப் மேனுக்கு தான் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னாரான். மேக்கப் மேன் சொன்னாரா, நான் ஒன்றுமே செய்யலைங்க, அவருக்கு வாழை மட்டும் தான் மாட்டி விட்டேங்க. நேரம் அவருக்கு நான் மேக்கப்பே போடலை, பின்னாடி வாழை மட்டும் தான் மாட்டி விட்டேன், அவரே அப்படி தான் இருக்கிறாருனாராம். மனிதன் குரங்குலேருந்து வரலைங்க, மனுஷன் கத்தட்டிருந்து வந்தவன். ஞானிகள் தன்னுடைய சுயஞானத்தை நம்புகிறான். சுயஞானத்தை நம்ப வேண்டாம், தேவ ஞானத்தை நம்புங்க. கீழே வாசிப்போம், 26 திரும்பி வாசிக்கிறேன். எப்படினாலும் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர்கள் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெக்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவர்களை வெக்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார். உள்ளவைகள் அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவர்களையும் அற்பமாக எண்ணப்பட்டவர்களையும் இல்லாதவர்களையும் தேவன் தெரிந்து கொண்டார். ஏன் தெரிந்து கொண்டார் என்றால், மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்டாதபடி அப்படி செஞ்சார். நான் மாம்சத்தில் இதை செஞ்சேன், அதனால் கத்திரனை பயன்படுத்திட்டார். மாம்சத்தில் செய்யலை, அதனால் கத்திரனை பயன்படுத்தலை, அப்படி கிடையாது. மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக இப்படி செஞ்சதுனால தான் கத்திரன் பயன்படுத்திட்டார், இவ்வளோ ஒப்பு கொடுத்தனால தான் கத்திரன் பயன்படுத்திட்டார், இவ்வளோ தவம் கிடந்தனால தான் கத்திரன் பயன்படுத்திட்டார்னு யாரும் சொல்லவே கூடாது. மாம்சமான எவரும் தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்டவே கூடாது. சொன்னதை விளங்குச்சுங்களா, சொல்கிறாரு.
அது பெரிய ஒரு நம்மளாம் எப்படிப்பட்டாலும்னு சொல்கிறாரு. பைத்தியம், பலவீனமானது, இழிவானது, அற்பமாக எண்ணப்பட்டதெல்லாம் கத்தர் தெரிந்து கொள்கிறார். இதெல்லாம் பார்க்கும்போது நான் ஓவர் குவாலிஃபைடாக தெரியுது எனக்கு. உலகத்தில் நான் என்னையும் பைத்தியக்காரன் தான் பார்த்தாங்க. இழிவானவர்களை பார்த்த என்ன தான் கத்தர் பயன்படுத்தினார். ஞா அவ்வளோ ஞானம் இல்லை. இந்த ஞானம் இல்லாத ஒரு மனிதனை கத்தர் ஆசீர்வதித்து உயர்த்தி உலகத்தில் ஞானமாக இருக்கிறவனை காட்டிலும் பெரிய காரியங்கள் செய்ய நினைக்கும் போது உலக ஞானம் வைக்கப்பட்டுரும் உங்களுக்கு முன்பாக. அதுதாங்க செய்கிறாரு. ஞானமே இல்லாதவனை, இழிவாக எண்ணப்பட்டவனை, அற்பமாக எண்ணப்பட்டவனை கத்தர் எடுத்து ஆசீர்வதித்து உயர்த்தி மேலே கொண்டு போகும் பொழுது உலகம் தெரியும், நீ இல்லைப்பா உனக்குள்ளே யாரே ஒருத்தர் வேலை செய்கிறாருன்னு தெரியும். அப்போ நானல்ல கிறிஸ்துன்னு சொல்லணும், நானல்ல எனக்குள் ஒருவர், உங்களுக்குள்ளே இருந்து அவர் உங்களுக்குள்ளே இருந்து தன்னோட ஆற்றலை அப்படியே இன்ஃபியூஷ் பண்ணிகிட்டே இருக்கிறார், உங்களுக்குள்ளே அப்படி கலந்து வச்சுக்கிட்டே இருக்கிறார். மாம்சத்தில் மேன்மை பாராட்ட வேணாங்க, மனது முழுக்க என்னது கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய தயவு, கர்த்தருடைய அனுகூலம், கர்த்தருடைய ஒத்தாசை. எபிரேயர் போவோம், எபிரேயர் 11. நீங்கள் மேன்மை பாராட்டக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால் தேவன் மட்டும்தான். மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே தேவனை அறிந்ததை குறித்து மேன்மை பாராட்ட கடவுள்னு எரேமியா சொல்கிறார். எரேமியா 9:23-24 ஒரு மனுஷன் மேன்மை பாராட்டணும்னா கத்தரை தெரிஞ்சிருக்கிறது, அதனால தான் அவன் மேன்மை பாராட்டணும். எபிரேயர் 11 சாதித்து ஜெயமெடுத்த மக்களை குறித்து எபிரேயர் 11 சொல்லப்பட்டிருக்கு. இப்போ 11 முழுக்க படித்து பார்த்தீங்கன்னா விசுவாச வீரர்களுடைய பட்டியல் இல்லையா. இவங்கெல்லாம் ஜெயித்தார்கள், இவரெல்லாம் தோல்வி அடைந்தார்களா? இதில் இருக்க இப்போ 11 இருக்கவங்கெல்லாம் பெரும்பாலானவர்கள் தோல்வி அடைந்தவர்கள். ஆனால் இப்போ 11 தேவன் அதை மென்ஷன் பண்ணும்போது அவர் தோல்விகளை மென்ஷன் பண்ணியிருக்கிறாரா? இன்னும் பண்ணவே இல்லை. இஸ்ரவேல் மக்களை குறித்து பேசும்பொழுது விசுவாசத்தினாலே பஸ்கா அனுசரித்தார்கள், விசுவாசத்தினாலே செங்கடலை கலந்தார்கள், விசுவாசத்தினாலே யோர்தானை கடந்தார்கள் இருக்கும். அந்த 40 இல்லை, 40 தோல்வி. தோல்வியை கத்தர் எழுதவே இல்லை, ஜெயிக்கிறது மட்டும்தாங்க எழுதுகிறார். சிலர்லாம் சொன்னாங்க நீங்கள் பரலோகத்தில் போனீங்கன்னா கத்தர் வந்து ஃபிலிம் காமிப்பார், நீங்கள் செஞ்சதெல்லாம் போட்டு காமிப்பார், கோட்டு காமிச்சு உன்ட கணக்கு காமிப்பார். அதெல்லாம் ரத்தத்தால் கழுவப்பட்டாச்சுங்க. பரலோகத்தில் போனால் ஜெயம் மட்டும்தான் கணக்கில் வரும். வாசிப்போம் எபிரேயர் 11:31 வாசிக்கிறேன். எபிரேயர் 11:31 விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி வெவுக்காரரை சமாதானத்தோடு ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களுடைய கூட சேதமாகாதிருந்தாள். ஒரு காலத்தில் வேசியாக இருந்தா கர்த்தரோட சந்தித்தார், அவளை ரசித்தார், தொடர்ந்து வேசியாக இல்லை. போவாசுடைய அம்மாவை மாறினான், தாவீதுடைய கொள்ளுப்பாட்டி இஸ்ரேலுடைய சரித்திரத்தில் இடம் பெற்றா. கிளவாசிப்போம் பின்னு நான் என்ன சொல்லுவேன், கிதியோன், பாராக், சிம்சோன், எப்தா, தாவீது, சாமுவேல் என்பவர்களையும் தீர்க்கதரிசிலையும் குறித்து நான் விவரம் சொல்ல வேண்டுமானால் காலம் போதாது. விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்கு தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களை வாய்கள் அடைத்தார்கள், அக்கினியின் உக்கிரகத்தை அவித்தார்கள், பட்டய கருக்கு தப்பினார்கள், பலவீனத்தில் பலன் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவனானார்கள், அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார். அப்படியே சொல்றாரு, அப்படியே டீட்டெயிலாக சொல்லல, மேலோட்டமா சொல்லிட்டு போறேங்கிறாரு. நடுவில் ஒரு 4 பத்தி பேசுறாரு இல்லையா 32 பின்னும் நான் என்ன சொல்லுவேன், கிதியோன், பாராக், சிம்சோன், எப்தா. கிதியோன், பாராக், சிம்சோன், எப்தா. நியாயாதிபதி புத்தகத்தில் இருக்க 4 நியாயாதிபதிகள் எடுத்து பேசுகிறார். இவ்வளோ மாம்சத்தின்படி பார்த்தோம்னா ரொம்ப பலவீனமான ஆட்கள் இவங்கெல்லாம். கிதியோன்ட்ட கத்தர் வந்து சொல்கிறார், பராக்கிரமசாலியே கத்தர் உன்னோடு இருக்கிறார், அவனுடைய முடிவை ஆரம்பத்தில் அறிவிக்கிறார், இல்லாதவைகளை இருக்கிறதை போல் அழைக்கிறார். கத்தர் உங்கள்கிட்ட வரும்பொழுதெல்லாம் உங்களோட முடிவை தான் பேசுவார், கடந்ததை பேசவே மாட்டாருங்க. நீங்கள் எப்படி இருக்கணுமோ அதை ஜெயிப்பார், அதை அறிவிப்பார். பராக்கிரமசாலியே கத்தரனோடு இருக்கிறான்னு சொல்லி அந்த முடிவை ஆரம்பத்தில் அறிவிக்கிறான், இல்லாத இருக்கிறத போல் அழைக்கிறான். அவன் கதை சொல்கிறான், ஐயோ நான் எங்கள் கோத்திரத்திலேயே, எங்கள் கோத்திரம்தான் சின்ன கோத்திரம், மனாசே கோத்திரத்தில் எங்கள் குடும்பம் சின்ன குடும்பம், அதில் நான் ரொம்ப சின்ன பையங்கிறான். கத்த சொல்கிறாரு, ஒரு மனுஷன் அடிக்கிறது போல் மீதியான நடிப்பேங்கிறார். ஒரு தேசமே உனக்கு ஒரு மனுஷன் மாதிரி தான். அவன் மாம்சத்தில் என்ன நம்பிக்கை வச்சான், ஒன்றுமே கிடையாது. மாம்சத்தில் முற்றிலும் பலவீனம் அடைந்தவனை
விசுவாசத்தினால கத்தர் ஜெயிக்க வச்சார். அவங்க எப்படி ஜெயிச்சாங்க? விசுவாசத்தினால ஜெயிச்சாங்க. அவங்களோட மாம்சத்தில் இல்லைங்க, தேவன் கூட இருக்கிறார், தேவனை அழைத்திருக்கிறாங்கிறனால லெக்க அடைந்தார்கள். இன்னொன்று சொல்றார் இல்லையா, கிதியோன், பாராக். பாராக் தெரியுமா? கத்தரனை தேர்ந்தெடுக்கிறாரு. ஒரு யுத்தத்துக்கு வந்து தெபோரா தான் இப்போ நியாயாதிபதியாக இருக்காங்க. பாராக்கிட்ட சொல்கிறாங்க, நீ போய் யுத்தத்தில் ஜெயிக்கலாங்கிற, சிறையாங்கிற ஒருத்தனை போய் அடிக்கலாங்கிற, சிறையா தானே, சிறையாங்கிறவனை போய் கொள்ளுங்கிற. அவன் சொல்கிறான், நீங்கள் வரலன்னா போக மாட்டேங்கிறான். உங்கள் மகனை யுத்தத்துக்கு அனுப்புறீங்க, அவன் சொல்கிறான், அம்மா நீங்கள் வரலன்னு நான் எப்படிமா போகுதுங்கிற மாதிரி இருக்கான். அப்படிப்பட்ட ஆளுங்க அவன். இவர் யுத்தத்துக்கு துணைக்கு ஒரு ஒரு பெண்ணை கூட்டு போகிறான். அந்தளவுக்கு பலவீனமானால் கத்தர் அவனை பயன்படுத்தினாரா? எப்பவும் உங்கள் பலவீனத்தில் மனசில் வைக்காதீங்க, கத்தரை மட்டும் மனசில் வைங்க. அப்புறம் எத்தா, எத்தா யார்? ஒரு உபச்சாரியோட மகன். படிச்சிங்களா? எத்தாவுடைய அப்பாவுக்கு நிறைய பிள்ளைகள் இருக்கவங்க, அவங்க அவங்களுடைய மனைவிக்கு அவர் ஒரு உபச்சாரியோட பிள்ளை பெற்றிருப்பார். அந்த உபச்சாரியோட பெற்ற பிள்ளை தான் எத்தா. அவனுடைய சகோதரர்கள், அதாவது அவனுடைய அப்பாவுக்கு பிறந்த மனைவியுடைய பிள்ளைகள் எல்லாம் நீ விபச்சாரியுடைய மகன் சொல்லி அவனை வெளியே அனுப்பிடுவாங்க. இழிவாக எண்ணப்பட்டவன் கத்தர் அவனை பயன்படுத்தி அவன் மூலமாக ஜெயத்தை எடுக்க வைப்பார். கடந்ததை நினைக்காதீங்க. கடந்த காலம் இழிவாக இருந்தால் கூட எதிர்காலம் பிரகாசமாக இருக்குது. இப்படி செஞ்சிட்டோம், அப்படி செஞ்சிட்டோம், அவனோட மற்ற யாருமே கத்தரை பயன்படுத்தலைங்க. அது எங் அங்கே எவன் ஒருத்தர் ரொம்ப இழிவாக இருக்கிறானோ அவனை பிடினது, எவன் தகுதியே இல்லைன்னு நினைக்கிறானோ அவனை பிடி. அவனை பிடிச்சி ஜெயிக்கும்போது அவன் தன்னை பார்க்க மாட்டான், கத்தரை தான் பார்ப்பான். சிம்சோன் தெரியும் இல்லையா, கத்தர் தாயின் கருவில் இருக்கும்போது எதிர்காலத்தை அறிவிக்கிறார். நீ அவன் பெலிஸ்தேரை முறியடிப்பாங்கிறது, அவன் பெலிஸ்தேரை அழிக்க தோங்குவான்கிறது. அவனுடைய முடிவை ஆரம்பத்தில் கருவில் இருக்கும்போதே சொல்கிறாரு. அப்போ சொல்கிறாரு, அவன் வளர்ந்ததுக்கப்புறம் அவன் தலைமுடியை சிறைக்கக்கூடாதுன்னு, அது உடன்படிக்கை. முடி பிரச்சனை, முடி இல்லைங்க, உடன்படிக்கை. இவரே 11 சொல்லும் பொழுது அவர்கள்லாம் முடியினாலே ஜெயித்தார்கள் சொல்லலை, விசுவாசத்தினாலே ஜெயித்தார்கள். என்னங்க இந்த சிம்சோன் அப்படியா எப்படி சொல்கிறேன், சிம்சன் முடியினால ஜெயிக்கல, விசுவாசத்தினால ஜெயித்தான். முடி இல்லைங்க, அவனுக்கு தேவன் கொடுத்த கவனன்ட், அது அவன் தாயோட தேவன் சொன்னது கவனன்ட், அது தேவனோட வாயில் இந்த மாதிரி ஒன்று வந்துச்சு, என்னது அது உடன்படிக்கை. தேவன் என் உடன்படிக்கையின் வார்த்தைகளை மாற்ற மாட்டான் வாயிலுன்னு சொல்லிட்டு அது உடன்படிக்கை. ஒரு இடத்துல பொண்ணு பார்க்க போகிறான், கரெக்டாக பெலிஸ்தீய நாட்டில் தான் பொண்ணு பார்க்க போகிறான். பொண்ணு பார்க்கும்போது அங்கே நிச்சயம் நடந்துருச்சு. நிச்சயம் நடக்கும்போது ஒரு விடுகதை சொல்கிறான். அந்த விடுகதையை நீங்கள் மட்டும் சொல்லிட்டீங்கன்னா 30 மாற்று வஸ்திரம் தர்றேங்கிறான். யாருக்குமே தெரியலை. அவங்கெல்லாம் சொல்கிறாங்க, மனைவிட்ட போய் டைரெக்டாக சைடில் போகிறான், நீ மட்டும் சொல்லலைன்னா உன் குடும்பம் உன்னையும் உங்கள் தகப்பன் குடும்பத்தையும் அழிச்சிருவாங்கிறாங்க அந்த பெலிஸ்தீர்கள். பெண்கள் அழுதுகாவே மேட்டர் முடிஞ்சுன்னு அர்த்தம் தெரியுமா? சாப்பாட்டை வைக்கிறா, அழுகிறா, இருதயம் கரைஞ்சிருச்சு அவனுக்கு. அப்படியே மேட்டரை சொல்லிட்டான். மறுநாள் காலையில் அவன் வந்து விடுகதை சொல்லிட்டாங்க. விடுகதை சொல்லணும், பயங்கர கோபம். நேர பெலிஸ்தீயன் 30 பேரை கொண்டுட்டு அவன் ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுத்தான். அவன் மாற்று வஸ்திரத்தை வேற எங்கேயும் எடுக்கலைங்க. அவன் அவன் நாட்டிலேயே 30 பேரை கொண்டுட்டு அவன் ட்ரெஸ்ஸை எடுத்து கொண்டு கொடுத்துட்டு போயிட்டான். கொடுத்தது மட்டும் இல்லை, அவன் கோபத்தில் போவான்ல, கோபத்தில் போனதுக்குள்ளே அவனுடைய மனைவியை வந்து துணை மாப்பிள்ளை கட்டி கொடுத்துருவாங்க. அதனால் துணை மாப்பிள்ளை வைக்கும்போது பார்த்துக்கு வாங்க, கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் இவர் வரவானதான் துணை மாப்பிள்ளை கட்டி கொடுத்துருவாங்க. அவன் வந்து கேட்பான், என் மனைவி எங்கன்னு இல்லைப்பா, என் அவன் அவளை கட்டி கட்டி கொடுத்தாச்சு, வேணாம் தங்கச்சி இருக்காமா. இவன் கோபத்தில் தான் அந்த நிறைய பிடிப்பான், நிறைய பிடிச்சி அவங்களோட வெள்ளாமையே அரிச்சிருவான். பயங்கர கோபம் அவனுக்கு. அதுக்கப்புறம் வேசிட்டு போகிறான். வேசிட்டு போகும்பொழுதும் அவங்க வேசிட்டு பேசுகிறான், முன்னாடி பேசுகிற மாதிரி. இவனுக்கு தெரிய வேணாமா பொம்பளைங்க அழுது காரியத்தை சாதிச்சிருவாங்க. அந்த வேசியும் அழுதுதான் கேட்டா கடைசியில். அழுததுக்கப்புறம் சொல்லிட்டான், என் முடியில தான் அத்தனை இருக்குண்டு. முடியை சிறைச்சிட்டாங்க, முடியை சிறைக்கலைங்க, உடன்படிக்கையை சிறைச்சிட்டாங்கன்னு அர்த்தம். முடியல, உடன்படிக்கை அவன் தேவன் மேலே வைத்திருந்த விசுவாசத்தை எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறம் அங்கே வந்து குருடனாக ஒரு மாடு மாதிரி செக்கரைச்சிக்கிட்டு இருக்கான். விசுவாசத்தை எடுத்தால் கூட விசுவாசம் வளருங்க.
அது முடி வளர்ந்துச்சு. முடி வளரலைங்க, விசுவாசம் வளர்ந்துச்சு. தேவன் மேலே இருக்க விசுவாசம் வளர்ந்துச்சு. திரும்பி தேவனை நோக்கி கேட்குறான். வாசிங்க அந்த வசனம் மட்டும் படிப்போம். நியாயத்தில் 16, நியாயத்தில் 16 28 வாசிக்கிறேன். அப்புறம் சிம்சோன் கத்தரை நோக்கி கூப்பிட்டுனா என்ன, விசுவாசம் திரும்பி வந்துச்சுன்னு அர்த்தம். முடி வளர்ந்ததுக்கப்புறம் கத்தரை நோக்கி திரும்பி கூப்பிட்றான். முடி இல்லாத போது மொட்டையாக இருந்தான் இல்லையா, வழுக்க தலையினா, அப்போ கத்தரை நோக்கி கூப்பிட்டா நீங்க சொல்லலை, என் மாடு செக் அரைச்சிட்டே இருந்தான். முடி வந்தவொடனே கத்தரை நோக்கி கூப்பிட, முடி வரலைங்க, விசுவாசம் வந்துச்சு. ஆண்டவர் சொன்னார் இல்லையா, நீ தோத்தா கூட விசுவாசம் தோக்கக்கூடாதுன்னாரு. பேதுருவை பார்த்து நீங்கள் தோல்வி அடைந்தீங்களா, தேவன் மேலே இருக்க விசுவாசம் மட்டும் தோல்வி அடையக்கூடாது. அப்போ சிம்சோன் கத்தரை நோக்கி கூப்பிட்டு, கத்தராகிய ஆண்டவரே, நான் என் இரண்டு கண்களுக்காக ஒரே தீர்வையாய் பெலிஸ்தர் கையிலே பழிவாங்கும்படி இந்த ஒரு விஷயம் மாத்திரம் என்னை நினைத்தருளும், தேவனே பலப்படுத்தும் என்று சொல்லி சிம்சோன் அந்த வீட்டை தாங்கி நிற்கிற ரெண்டு நடுத்தூண்களை ஒன்றை தனது வலதுகையினாலும் மற்றொன்றை தன் இடதுகையினாலும் பிடித்து கொண்டு, என் ஜீவன் பெலிஸ்தருடைய கூட மடியே கடவுள் என்று சொல்லி பலமாய் சாக்க, அந்த வீடு அதில் இருந்த பிரபுக்கள் மேலும் எல்லா ஜனத்தின் மேலும் விழுந்தது. இவ்விதமாய் அவன் உயிரிழக்கையில் அவனால் கொல்லப்பட்டதை பார்க்கலும், அவன் சாகும் போது அவனால் கொல்லப்பட்டவர்கள் அவன் டெஸ்டினி முடிச்சிட்டான். அவன் பெலிஸ்தரை அழிக்கணும், அதான் நோக்கம். அந்த நோக்கத்தை நிறைவேற்றிட்டான். தன் தோல்வியை தன் சாம்பலை கத்தட்ட வந்து கொடுத்தான் சாகர நேரத்தில். சாகர வர சாம்பலை கையில் வச்சிருக்காதீங்க, புரியுதா? ஒரு சாம்பல் ஆகி போச்சா வாழ்க்கையில் எதை ஒன்று, அப்படியே யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லி உள்ளே வைக்காம, ஆண்டவரே யாருக்கும் தெரியாது உமக்கு தெரியும், அப்படியே கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் நோக்கத்தை நோக்கி போனீங்கன்னா சாம்பலை கத்தர் சிங்காரமாக மாற்றுவார். திருப்பி சொல்கிறேன், எதே வாழ்ந்தோம் இருந்தோங்கிறதில்ல, தலை தூங்கணும், ஜெயமாக இருக்கணும், வெற்றிகரமாக இருக்கணும். நான் அடிக்கடி சொல்கிறேன், நான் செத்து 100 வருஷம் கழிச்சதுக்கப்புறம் என்னை உலகம் நினைக்கணும், அதான் என்னுடைய விருப்பம். நான் செத்ததுக்கப்புறம் போயிட்டாருன்னு சொல்லவே கூடாது, போனாருங்க ஆனால் இருக்கிறாருங்க அப்படி சொல்லணும். நன்மையும் கிருபையும் தொடரணும், அதாங்க வாழ்க்கை, அதான் லக்க அடைஞ்சிட்டிங்கன்னு அர்த்தம். அப்படி லக்க அடையணும்னா சில அறிவு முக்கியம். ஒரு காரியத்தில் ஜெயமாக இருக்கணுமா, முன்னேறணுமா, தலை தோங்கணுமா, அதில் அறிவு நிறைய அவசியம். ஒரு நல்ல போதகரானா இருக்கணுமா, அறிவு அவசியம். 16 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததை நான் அறிவில் வளர்ந்துருக்கேன், வளர்ச்சி அடைஞ்சிட்டே தாங்க இருக்கேன். இன்னொரு 16 வருஷம் கழிச்சு பாருங்க, இன்னும் அறிவில் வளர்ச்சி அடைவேன். நல்ல தகப்பனாக இருக்க நான் அறிவில் வளர்ச்சி அடைய முடிஞ்சு முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கேன். நல்ல தகப்பனாக இருக்கணும், நல்ல போதகராக இருக்கணும். எந்த ஒரு காரியத்தில் அறிவு வேணாம் நினைக்கிறோமோ வளர்ச்சி நின்றும். நான் சொன்னதை விளங்கச்சிங்களா, அறிவு இல்லை என்றால் வளர்ச்சி நின்றுன்னு அர்த்தம். நான் சொன்னது புரியுதா? நான் கிருபையை போதிக்கும்படியே அழைக்கப்பட்டேன். இதை குறித்த அறிவு வளர்த்துட்டே வரேனா, தொடர்ந்து வளர்த்துட்டே வரேன். எனக்கெல்லாம் தெரியும், நான் ஒரு நாள் கூட சொன்னது இல்லைங்க, எனக்கெல்லாம் தெரியும் சொல்லலை. இன்னும் கத்திட்ட கேட்குறேன், அறியணும் ஆண்டவரேங்கிறேன், உண்மை குறித்து அறியணும். அறிவு முக்கியமா? அறிவு முக்கியம். வாசிப்போம் 1 Corinthians 8:1 விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவர்களை குறித்த விஷயத்தில் நம் எல்லோருக்கும் அறிவு உண்டென்று நமக்கு தெரியுமே. அறிவு இருமாப்பை உண்டாக்கும், அன்போ பக்தி விருத்தியை. அப்போ அறிவு தான் வேணுன்னு நீங்கள் பாஸ்டர் டமால் வசனம் வேறு மாதிரி ஆகிப்போச்சே. அறிவு இருமாப்பை உண்டாக்கும், அன்போ பக்தி விருத்தி உண்டு. அப்போ அறிவு வேணாமா? சிலலாம் அறிவு வேணாங்க, அதிக படிப்பு உடம்புக்கு இழைப்புங்கிறான். ரொம்ப படிக்காத படிச்சுன்னா உடம்புக்கு இழைப்பாக இருக்கலாம், ஆனால் அறிவு பெருகும். இங்கே சொல்கிறேன், அறிவு இருமாப்பை உண்டாக்கும், அன்போ பக்தி விருத்தி உண்டாக்கும். ஒருவன் தன் ஏதேனும் ஒன்றை அறிந்தவன் என்று எண்ணிக்கொள்வானால் ஒன்றையும் அறிய வேண்டிய பிரகாரமாக இன்னும் அறியலை. இது இந்த காரியம் வந்து விக்கிரகங்களுக்கு படைக்கிறதை குறித்து, விக்கிரகங்களுக்கு படைத்த காரியத்தை குறித்து. சில வந்து விசுவாசிகள் விக்கிரகங்களுக்கு படைத்ததை சாப்பிட்றாங்க இங்கே. அப்போ அவங்ககிட்ட சொல்கிறார், உனக்கு அறிவு இருக்குது, ஏன்னா விக்கிரகம் ஒன்று இல்லைன்னா உனக்கு தெரியுது. அதான் இங்கே இந்த கான்டெக்ஸ்ட், அதான் விக்கிரகங்களுக்கு படைத்ததை நீ சாப்பிட்ற. ஏன் சாப்பிட்றன்னா விக்கிரகம் ஒன்று இல்லைன்னு உனக்கு தெரியுது, ஆனால் ஒரு பலவீனமான விசுவாசிக்கு விக்கிரகம் ஒரு பொருளாக பார்க்குறான். அவன் நிமித்தம் அவனுக்காக சாப்பிடாதங்கிறார். அறிவு முக்கியமில்ல, அன்பு தான் முக்கியங்கிறார். நான் சொன்னது விளங்குச்சுங்களா? நான் விக்கிரகங்களுக்கு படைத்ததை சாப்பிடவே மாட்டேன்னா நீ பூமி இந்தியாவில் சாப்பிடவே கூடாது. சாமி கும்பிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னால் சாப்பிடாங்க, தெரியாமல் கொடுத்தாங்கன்னா சோத்திரத்தோடு சாப்பிடுங்க.
இல்லையா? உங்கள் வீட்டில் வந்து பாஸ்டர் கோயிலுக்கு நேர்ந்த கடாய் பாஸ்டர் 5 கிலோ உங்களுக்கு கொடுத்துட்டேன் மாஸ்டர், 15 கிலோ இருந்துச்சு உங்களுக்கு 5 கிலோன்னா சோத்திரம் மட்டும் வாங்கி சாப்பிட்ருவேன் பாஸ்டர். அது எப்படி கோயிலுக்கு இல்லை? சோத்திரத்தோடு சாப்பிட்டா பரிசுத்தமாக்கப்படுன்னு எங்கள் அறிவு சொல்லுது. ஆனால் அந்த நேரத்தில் இப்போ தான் ஒரு ரசிக்கப்பட்ட ஆள் ஒரு ஆள் வர்றாரு, அவர் பாஸ்டர் கோயிலுக்கு வெட்டினது பாஸ்டர் 5 கிலோ வேணால் இல்லை வேணாங்க கொண்டு போயிருங்கிடுவேன். ஏன்னா இவர் இடர் அடைஞ்சிடக்கூடாது. அவர் அதை சாமியாக பார்க்குறாரு, நான் அதை ஒன்றும் இல்லாமல் பார்க்குறேன். எனக்கும் அவருக்குள்ள வித்தியாசம் தான் நான் சொன்னது விளங்கச்சிங்களா? அவர் என் நிமித்தம் அவர் இடர் அடைஞ்சிடக்கூடாது. அதான் சொல்கிறாரு அறிவு இருமாப்பை உண்டாக்குங்கிறார். அப்படிப்பட்ட அறிவுன்னா எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னா இருமாப்பு உண்டாயிரும். எல்லாம் தெரியுமா உங்களுக்கு? எல்லாம் தெரியாது எனக்கு. எல்லாமே தெரிந்தவன் யாருமே கிடையாதுங்க. கற்றுக்கொண்டே வரணும். எவ்வளோ தூரம் கற்றுக்கொள்கிறீர்களோ அவ்வளோ தூரம் நீங்கள் முன்னேறுகிறீர்கள்னு அர்த்தம். உங்கள் வாழ்க்கையில் நோக்கம் தெரியுமா? அந்த நோக்கத்தை குறித்து எந்த அளவுக்கு கற்றுக்கொண்டே வருகிறீர்களோ அந்த அளவுக்கு நீங்கள் தலை தோங்குவீர்கள்னு அர்த்தம். நான் சொன்னது வேணும் எனக்கு எல்லாமே தெரியும்னா அவர் பிரசங்கம் பண்ணுற ஆளை காட்டில் எனக்கு நிறையா தெரியும் முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். ஒருத்தர் அப்படியே சொன்னாருங்க, ஒரு ஆள் போன வருஷத்துக்கு முதல் வருஷம் இந்த பாசஸ் மீட்டிங் சென்னையில் நடந்துச்சு. அவர் வந்திருந்தார், உங்கள் மனைவியை கூப்பிட்டு வரல சென்னையில். ஒருத்தர் கேட்டார், ஏன் உங்கள் மனைவியை கூப்பிட்டு வரலன்னு கேட்டாங்க. 600 ரூபா ஃபீஸ் கட்டுற காசு இல்லை, அதான் மேட்ரு, அது எனக்கு தெரியும். அதனால சொல்கிறாங்க, இவர் என்ன பாஸ் சாம்ஸ் எல்லாம் தெரிய காட்டிலே மனைவிக்கு நிறையா தெரியுங்கிறான். என்ன சொல்கிறது அவனை? அப்படி சொல்கிறாங்க, இவங்களுக்கே மனைவி சொல்லி கொடுப்பாங்கிறான். இவர் வந்தார்னா 600 ரூபா தான் இவர்கிட்ட இருந்துச்சு, அந்த ஃபீஸ் கட்டுறதுக்கு அவர்கிட்ட இல்லை. சிலருக்கெல்லாம் எல்லாம் தெரியும் நினப்பு. எனக்கெல்லாம் ஒன்றும் தெரியாதுதாங்க எப்பவுமே சொல்கிறேன். என்ன ஏதாவது கேட்டீங்கன்னா தெரியாதுங்க, கற்றுக்க விரும்புகிறேன். அறிவு, அந்த அறிவு, எல்லாம் தெரியுங்கிற அறிவு இருமாப்பை உண்டாக்கும். கற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிறீங்களா? ஜெயத்தை உண்டாக்கும். அப்போ கற்றுக்கொள்கிறீங்க இல்லையா? நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு மாபெரும் காரியம், நீங்கள் தனித்தன்மை வாழ்ந்த விதத்தில் எக்ஸலன்ஸாக வாழணும். இதை குறித்த அறிவை பெருகணும். எக்ஸலண்ட்டாக வாழணுமா? ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறீங்க, எக்ஸலண்ட்டான ஆட்களை தான் வேலைக்கு எடுப்பாங்க இல்லையா? ஆவரேஜான ஆட்களை இருக்கிறதுல யார் ஆவரேஜ்னு எடுக்க மாட்டாங்க. இருக்கிறதுல யார் எக்ஸலண்ட்டோ அதில் எவன் தனித்தன்மையாக செயல்படுறானோ அவனத்தை வேலைக்கு எடுப்பாங்க. வேலைக்கு சேர்ந்ததுக்கப்புறம் 10 வருஷம் அப்படியே இருக்கானா அவனை வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. என்னங்க 10 வருஷத்தில் என்ன செய்யணும்? இம்ப்ரூவ் ஆகிருக்கணும். அமெரிக்காவில் ஒரு ஆள் சொல்கிறாங்க, அந்த ஆள் பேர் கூட எழுதி வச்சுருந்தேன், ஒரு பெரிய ஒரு மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் தான். அந்த ஆள் ஒருத்தனை எக்ஸிக்யூட்டிவ் வேலைக்கு எடுத்தார்னா நேராக சாப்பிட கூட்டு போகிறான், சாப்பிட்றதுக்கு அவனை கூப்பிட்டு போகிறான். கூப்பிட்டு போய் அவனை சாப்பிட போகிறான். அவன் சாப்பிட்றதுக்கு முன்னாடி உப்பு போட்டு சாப்பிட்டான்னா அவனை வேலையை விட்டு எடுத்துட்டு வரான், நீ வேலைக்கு லாய்க்கு இல்லைன்னு வரான். அந்தாலும் ஒரு பாலிசியாக வச்சுருக்காங்க, சாப்பிட கட்டாயம் சாப்பிட கூட்டு போகிறான். சாப்பிட்றதுக்கு முன்னாடி டேஸ்ட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி உப்பு போட்டான்னா நீ வேலைக்கு வேணான் வரான். ஏன்னா அதோட எப்படின்னு தெரியாமையே நீ ஒரு சொல்யூஷனை கொடுக்க நினைக்கிற. நீ சொல்யூஷன் கொடுக்குறமோ அது என்னன்னு உனக்கு தெரிஞ்சு தான் சொல்யூஷனே கொடுக்கணுங்கிறாரு. நான் சொன்னது விளங்குச்சா? அவருக்கு விளங்கியிருக்கு. சாப்பிட்டுட்டு உப்பு இல்லைன்னா தாங்க உப்பு போடணும். நீங்களாம் உப்பை போடக்கூடாதுங்க. சிலருக்கெல்லாம் அது உப்பு இல்லாமல் தான் இருக்குதுன்னு நினச்சி உப்பை தூவக்கூடாது. அது என்ன பிரச்சனைன்னு அறிந்து அதை அதுக்கேற்ற காரியத்தை நீங்கள் போடணும் உள்ளே. நான் சொன்னது விளங்கச்சிக்கலாம். அந்தால அது ஒரு பாலிசியாக வச்சுருக்கிறாரு, சாப்பிட கூப்பிட்டு போகிறான், உப்பை போட்டான்னா நீ போயிட்டு வாப்பாண்டு வரான். அதனால் சாப்பிட வைக்கங்காவது கூப்பிட்டு போனால் உப்பு போடாதீங்க. என்ன தலை தூங்கணும், தனி சிறந்த விதத்தில் இருக்கணுங்க. ரசிக்கப்பட்டீங்களா? என்னங்க ரட்சிக்கப்பட்ட நிலையிலே இருக்கணுமா? நாளுக்கு நாள் வளர்ச்சி அடையணுமா? அதுக்காக தான் போதிக்கிறோம். ரட்சிக்கப்பட்டு உங்களை பரலோகத்தை கொண்டு போகிறதுக்காக நீங்கள் இங்கே போதிக்கலை. ரட்சிக்கப்பட்டு இந்த பூமியில் தனித்தன்மை வாய்ந்த விதத்தில் வாழணும், அதுக்காக தான் போதிக்கிறேன். ரட்சிக்கப்பட்டு பரலோகம் போகிறதுக்கு என்ன செய்யணும்? அவ்வளோதான். போன வாரம் கூட சொன்ன இல்லையா, ரட்சிக்கப்படுறதுக்கு பரலோகம் போகிறதுக்கு என்ன செய்யணும்? எல்லாரும் மொத்தமாக பூட்டணும், குளோரின் கேஸை திறந்து விட்டணும். குளோரின் கேஸை திறந்து விட்டணும், அந்த இடமே வெள்ளையாக மாறிடும் கொஞ்சம் நேரத்தில். குளோரின் கேஸ் பிடிங்கி பார்த்துருக்கீங்களா? அப்படி வெள்ளையாக மாறும். 5 நிமிஷம் கழித்து உங்களுக்கு எல்லாமே வெள்ளையாக இருக்கும். அப்படி அப்படி வெள்ளையாக மிதக்கிற மாதிரி இருக்கும். பரலோகம் போகிறதுக்கு அவ்வளோதாங்க. பூமியில் வாழ்கிறதுக்கு வளரணும், அறிவில் வளரணும். வளரணுமா? அடைந்தாயிற்று முற்றிலும் தேறினவனானே நின்று சொல்லலை, வளரணும். அப்படி வளர்ச்சி அடைஞ்சு தனித்தன்மை வாய்ந்த விதத்தில் வாழணும்னு நினைக்கும் பொழுது நிறைய உபத்திரவங்களை சந்திக்கணும். அதுக்கு ரெடியாக இருக்கணும். நீங்கள் தரித்திரியமாக இருக்கிற வரை உலகம் உங்களை பற்றி ஒன்றுமே பேசாது. ஜெயமாக வாழ ஆரம்பிங்க,
என்னென்னமே பேசுவான் இல்லையா. எதிரிகள் வேணுமா? நல்லா இருங்க, எதிரிகள் 10 எதிரி வருவான். என்னைக்கு நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ எல் பலர் பல மாதிரி பேசுவான். உண்மைதானங்க. சச்சர் ஆலயம் வரல, யாரும் யாரும் பேச மாட்டாங்க. வார வாரம் 25 பேர் ரசிக்கப்படுறாங்க, ரெண்டு பேருக்கு பசி எடுக்காது. உலகம் அப்படித்தாங்க, ஒருத்தர் முன்னேறவே கூடாது. கூறினோம்னா இவனுக்கு முன்னேறிட்டானே இவனுக்கு வயிறு தெரிஞ்சிடும். எக்ஸலண்ட்டாக வாழணுமா? நம்முடைய தேவன் எக்ஸலண்ட்டான தேவன், காட் ஆஃப் எக்ஸலன்ஸுங்கிறோம், தனித்தன்மை வாய்ந்தவர். எடுப்போம் சங்கீதம் 8:1. சங்கீதம் 8:1. எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மையுள்ளதாக இருக்கிறது. எவ்வளவு மேன்மையுள்ளதாக இருக்கிறது, ஆங்கில பைபிளில் எவ்வளவு எக்ஸலண்ட்டாக இருக்குதுன்னு போட்டிருக்கு. எங்கள் ஆண்டவராய் கர்த்தாவே, உடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு எவ்வளவு எக்ஸலண்ட்டாக இருக்குங்கிறான். பூமியில் எவ்வளவே நாமங்கள் இருக்குது, ஆனால் எல்லா நாமத்தை காட்டிலும் உம்முடைய நாமம் எக்ஸலண்ட்டான நாமங்கிறான். ஊர் உலகத்தில் எத்தனை பேர் இருக்காங்க, ஆனால் நீங்கள் எக்ஸலண்ட்டாக இருக்கணும் இருக்கணும். கர்த்தர் ஆபிரகாம்ட்ட அப்படி தான் சொன்னாருங்க, உன் பேரை பெருமைப்படுத்துவேனாரு. ஆங்கில பைபிளில் ஐ வில் மேக் அ டிஸ்டிங்கிஷ்ட் பர்சன் இருக்க, உடனே தனித்தன்மை வாய்ந்த மனுஷனாக மாற்றுவேன். ஏன்னா அவர் தனித்தன்மை வாய்ந்தவர். அது நீங்களே எப்படி இருக்கணும், தனித்தன்மையாக இருக்கணுங்க. ஊரில் வந்து கேட்டு பாருங்கன்னு சொல்லணும், என்ன பேர், ஊர் வாசலில் கேட்டு பாருங்க, எதுக்கு அட்ரஸு கேட்டு பாருங்க, நம்மளை பற்றி சொல்லுவாங்க சொல்லணும். அப்படி அப்படி இருக்கணுங்க. ஏன் அப்படி தனித்தன்மை வாய்ந்திருக்கணும்? 4 பேருக்கு மட்டும் நெஞ்சை நிமித்தி போகணுங்கிறது இல்லை, அதை சோல்ற இறைக்கிறணும். சொல்கிற தூக்கவே கூடாது. நான் அவனை காட்டும் நல்லா ஆகிட்டேன், எங்கள் இனத்தார் ஜனத்தார் காட்டும் நல்லா, அது இல்லைங்க. எங்கள் பரலோக தகப்பன போல நான் இருக்கேன். அவர் யுனிக்கு, நான் யுனிக்கு. அவர் தனித்தன்மை வாய்ந்தவர், நான் தனித்தன்மை வாய்ந்தவன். இப்படி வாங்க காமிக்கும் போது என் பரலோக தகப்பனுடைய பிள்ளைங்கிறத உலகத்தை காமிக்கிறேன். அது அதுக்கு தாங்க தனித்தன்மையாக இருக்கணும், எக்ஸலண்ட்டாக இருக்கணும் உங்கள் வாழ்க்கை. புரியுதா இல்லைங்களா? ரசிக்கப்பட்டோம், எப்படி இருக்கீங்க? அப்படியே இருக்க அப்படி இருக்கக்கூடாதுங்க. நாளுக்கு நாள் சிறந்து விளங்கணும், மேலானதாக இருக்கணும், சிறப்பான வாழ்க்கையாக இருக்கணும். உங்களை பார்க்கும்போது உலக சொல்லணும், விசேஷமான ஆவி உடைய ஆளுப்பாங்க. சொல்லியிருக்காங்களே, தானியரை பார்த்து சொன்னாங்க, அதான் படிக்க போகிறோம். தானியரை பார்த்து சொன்னாங்க, யோசேப்பை பார்த்து சொன்னாங்க, காலேப்பை பார்த்து சொன்னாங்க, அவன் ஆவி வந்து ஸ்பெஷல் ஆவி தாங்க. உங்களை பார்த்து சொல்லணும், உங்கள் ஆவி ஸ்பெஷல் ஆவி, எக்ஸலண்ட்டான ஆவிங்கணும். சங்கீதம் 16 எடுப்போம். சங்கீதம் 16, தாவீது பாடினாலும் இந்த சங்கீதம் இயேசு பிதாவாகிய தேவன்கிட்ட பேசுகிற ஒரு சங்கீதம். கீழே சொல்கிறாரா, என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தமான அழிவை காண ஒட்டீர். வேதம் சொல்லும் பொழுது இது தாவீதை குறித்து பேசலை, இயேசுவை குறித்து தான் பேசுகிறதுன்னு வேதம் சொல்லுது இல்லையா. தாவீது வந்து அழிவை காணா, இயேசு தன்னுடைய பரிசுத்தரோ அழிவை காணவில்லை. அப்போ இயேசு பிதாட்ட பேசுகிற மாதிரி இந்த சங்கீதம் இவன் தீர்க்கதரிசனமாக பாடுறான். 2 வசனம் வாசிக்கிறேன். என் நெஞ்சமே நீ கர்த்தரை நோக்கி, தேவரே என் ஆண்டவராக இருக்கிறீர், என் செல்வம் உமக்கு வேண்டியதாக இராமல் பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கும். அதுக்கப்புறம் கவனிங்க, நான் என் முழு பிரியத்தை வைத்திருக்கிற மகாத்துமாக்களுக்கும் அது வேண்டியதாக இருக்கிறது. ஏன் சொல்றார், நான் என் முழு பிரியத்தை வைத்திருக்கிற மகாத்துமாக்களுக்கு, ஆத்துமா இல்ல மகாத்துமாக்களுக்கு. அது ஆங்கில பைபிளில் எக்ஸலன்ட் பர்சன் இருக்கும், எக்ஸலன்ட் ஸ்பிரிட் இருக்கும். என்னோட முழு பிரியத்தையும் எக்ஸலண்ட்டாக வாழ்கிறவன் மேலே வச்சுருக்கேங்கிறார். தனித்தன்மையாக அவரால் வாழ்கிறானா, அது மேலே கத்தருக்கு ரொம்ப பிரியம். ஆனால் கத்தரை எல்லாரையும் நேசிக்கிறாரா? எல்லாரும் நேசிக்கிறாரா? ஆனால் தனித்தன்மையாக சிறந்து விளங்குறானா, அவன் மேலே கத்தர் பிரியம் வைக்கிறார். ஏன் பிரிய வைக்கிறான்னா, அவன் தன்னை வெளிப்படுத்தி காமிக்கிறான். அதான் 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 மகாத்துமா. மற்றதெல்லாம் ஆத்துமா, இது மகாத்துமா. எக்ஸலன்ட் ஸ்பிரிட் உள்ளது ஆங்கில பைபிளில், எக்ஸலன்ட் ஸ்பிரிட்னு இருக்குங்க. தனித்தன்மை வாய்ந்த ஒரு ஸ்பிரிட் உள்ளவன் மேலே கர்த்தர் பிரிய வைக்கிறார். ஏன் பிரிய வைக்கிறார்? அவன் தேவனை காமிக்கிறான், தேவனை எடுத்து காமிக்கிறான். இன்னொரு வசனம் வாசிப்போம், எனக்கு ஃபவுண்டேஷன் போடுறேன், அடுத்த வாரம் பார்ப்போம். நீதிமொழிகள் 17:27. அறிவாளி தன் வார்த்தைகளை அடக்குகிறான். ஞானமுள்ளவன் அறிவாளி குடமுடன்னு பேச மாட்டான், ஞானமாக தெளிவாக சரியானதை பேசுவான். எதை பேசணுமோ அதை மட்டும்தான் பேசுவான், தேவையில்லாத காரியங்களையும் பேச மாட்டான். விவேகி குளிர்ந்த மன உள்ளவன்.
ஏன் தமிழில் குளிர்ந்த மனம் உள்ள ஒன்று இருக்கு. விவேகி எக்ஸலன்ட் ஸ்பிரிட் உள்ள ஒன்று இருக்கு. குளிர்ந்த மனம்னா எக்ஸலண்டான ஸ்பிரிட் உள்ளவன். விவேகி ஞானம் உள்ளவன், எக்ஸலண்டான ஸ்பிரிட் இருக்கு அவனுக்கு. யாரையும் கண்டம் பண்ண மாட்டான், யாரை குற்றப்படுத்த மாட்டான், யாரும் தோல்வி அடைஞ்சானா அவனை ஆக்கினைக்குள்ளா தீர்க்க மாட்டான், அவமானப்படுத்த மாட்டான். அவன் வந்து எக்ஸலண்ட் ஸ்பிரிட் உள்ள அவன். யார்? விவேகி. தானியல் ஒரு விவேகி, யோசேப்பு ஒரு விவேகி. அவனுடைய ஸ்பிரிட்லாம் எக்ஸலண்ட் ஸ்பிரிட். தானியல் சம்பவம் தெரியும் இல்லையா? அடிமைகளாக கொண்டு போகப்படுகிறார்கள். அவன் முடிவோ ஜெயமா இருந்திருக்கு. தானியலுடைய காரியமோ ஜெயமா. ராஜாக்கள் பலர் வந்துட்டாங்க, ஆனால் தானியல் எக்ஸலண்டாகவே இருந்தான். எத்தனை ராஜாக்கள்? நேப்பு காத்த நேத்தர் வந்தாங்க, அவன் மகன் வந்தாங்க, அதுக்கப்புறம் தரிய ராஜா வந்தாருங்க. எத்தனை பேர் வந்தாலும் அவன் எக்ஸலண்டாக வந்தாங்க. ராஜாக்கள் மாறினார்களா? ஆனால் இவன் மாறலைங்க. அப்படி இருக்கணும் இல்லை? வாசிப்போம் தானியல் 5. கவனிச்சே வருவோம். தானியல் 5 சம்பவம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? படிச்சிருக்கீங்களா தானியல் புத்தகம்? தானியல் புத்தகத்தில் 5வது அதிகாரத்தில் நேபுகாத்தினாச்சருடைய மகன் பெல்சாஸ்தர் தான். நேபுகாத்தினாச்சருடைய மகன் பெல்சாஸ்தர், அவனுக்கு ஒரு அகந்தை. திடீர்னு அந்த நேபுகாத்தினாச்சர் வந்து தேவாலயத்திலேருந்து பொண்ணு பொருளாக எடுத்து வந்தான் பார்த்தீங்களா? தேவாலயத்து பழி செலுத்தக்கூடிய அந்த தூபங்கள், தூப கலசங்கள், அந்த பொற்கிண்ணங்கள் அதெல்லாம் அங்கேருந்து கொண்டு வந்து வச்சுட்டான். இவனுடைய பெட்டக சாலையில் இருந்துச்சு, அங்கேருந்து எல்லாம் எடுத்து வந்துட்டான். திடீர்னு இவனுக்கு வந்து ஒரு பார்ட்டி வைக்கிறான், ட்ரிங்க்ஸ் பார்ட்டி. ட்ரிங்க்ஸ் பார்ட்டி அடிக்கும்போது போதை ஏறி அவன் சொல்கிறான், அந்த பாத்திரத்தை கொண்டு வா, அதில் ஊற்றி குடிப்பங்கிறான். திமுரு. 4வது அதிகாரம் முழுக்க அவங்க அப்பா பண்ண ஜபங்க. வேதத்தில் ஒரு அதிகாரம் 4வது அதிகாரம் முழுக்க நேபுகாத்து நேச்சர் எழுதுனது. ஒரு பிரஜா அதிகாரம் சொன்னதும் அப்படியே எழுதப்பட்டதுங்க தானியல் 4வது அதிகாரங்க. நேபுகாத்து நேச்சர் சொன்னது அப்படி இருக்குது. அவன் மகனுக்கு புத்தி இல்லை, அதை போய் குடிக்கிறான். குடிக்கும்போது ஒரு கை வந்து மெனே 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 தெக்கேல் உப்பார்சின்னு மேலே எழுது. போதை இறங்கிருச்சு படக்குண்டு. திடீர்னு கை என்னன்னா போதை இறங்குறது, ட்ரௌசர் அவுறுது, கால் ஆடுது. உடனே என்ன செய்யணும்னு தெரியலை. அப்படி நான் சொல்லலை, அப்படி பைபிள் சொல்லுது. சொல்லுதாங்க 6வது வசனம், அப்பொழுது ராஜாவின் முகம் வேறுபட்டது, அவனுடைய நினைவுகள் அவனை கலங்கப்பட்டது, அவனுடைய இடுப்பின் கட்டுகள் தளர்ந்ததுன்னு அர்த்தம், பேண்ட் அவுறுதுன்னு அர்த்தம். பயம் ஆகி போச்சு, என்ன செய்யணும்னு தெரியல. எல்லாரையும் கூப்பிடுறான். அப்ப என் மனைவி சொல்றா, கீழே வாசிப்போம் 9வது வசனத்திலிருந்து, அப்பொழுது ராஜாவாகிய பெல்சாஸ்தர் மிகவும் கலங்கினான், அவருடைய முகம் வேறுபட்டது, அவனுடைய பிரபுக்கள் திகைத்தார்கள். ராஜாவும் அவனுடைய பிரபுக்களும் சொன்னவைகளை ராஜாத்தி கேள்விப்பட்டு, அவள் வரல ஒருக்க, நல்ல பிள்ளை ஒருக்க, அவள் ட்ரிங்க்ஸ் பார்ட்டிக்கு வரல, அவளுக்கு உள்ள அவளுக்கு தெரியாமல் ட்ரிங்க்ஸ் நடக்குதுன்னு நினைக்கிறேன். எவன் சொல்லிட்டு அடிக்கிறான்? வாசிப்போம். ராஜாவும் அவனுடைய பிரபுக்களும் சொன்னவைகளை ராஜாத்தி கேள்விப்பட்டு விருந்து சாலைகளை பிரவேசித்தாள். அவள், ராஜாத்தி, ராஜாவே, நீர் என்றும் வாழ்க. உமது நினைவுகள் உமை கலங்க பண்ணவும் உமது முகம் வேறுபடவும் வேண்டியதில்லை. உம்முடைய ராஜ்யத்தில் ஒரு புருஷன் இருக்கிறான், அவனுக்குள் பரிசுத்த தேவருடைய ஆவி இருக்கிறது. உம்முடைய பிதாவின் நாட்களில் வெளிச்சமும் விவேகமும் தேவர்களின் ஞானமும் ஒத்த ஞானமும் அவனிடத்தில் காணப்பட்டது. ஆகையால் உம்முடைய பிதாவாகிய நேபுகாத்து நேச்சரனும் ராஜாவானவர் அவனை சாஸ்திரிகளுக்கும் ஜோசியருக்கும் கல்தையருக்கும் குறிச்சொலர்களுக்கும் அதிபதியாக வைத்தார். ராஜாவினால் பெல் சதச்சார் என்றும் பெயரிட்டப்பட்ட தானியலுக்குள் சொப்பனங்களையும் வியார்த்தி பண்ணுகிறதும் புதைப்பொருளை வெளிப்படுத்துகிறதும் கருகலானவைகளை தெரிவிக்கிறதுமான அறிவும் புத்தியும் விசேஷித்தாவியும் உண்டென்று காணப்பட்டது. இப்பொழுதும் தானியல் அழைக்கப்படட்டும், அவன் அந்த அர்த்தத்தை வெளிப்படுத்துவான் என்றான். தானியலை கொடுத்து அவன் சொல்கிறா, அவனுக்கு விசேஷித்த ஆவி இருக்குங்கிறான் இல்லையா? அவன் சொல்கிறான் காரியங்களாம் சொல்கிறான். அதன் அர்த்தம் என்னன்னு சொல்கிறான். அவன் சொல்கிறான், இன்றைக்கி நைட்டுக்குள்ளே நீ செத்துருவங்கிறான், இன்னைக்கு நைட்டுக்குள்ளே உயிர் போயிருங்கிறான். பாபிலோன் சாம்ராஜ்யத்தை அடிக்கிறது கஷ்டங்க. பைபிளன் சாம்ராஜ்யம் ரொம்ப அரணான சாம்ராஜ்யம், உள்ள என்ட்ரியாகவே முடியாது. அன்னைக்கு நைட்டே அவன் கொல்லப்படுவாங்க. அந்த 5வது அதிகாரத்தை கடைசியில் பாருங்கள். அன்னைக்கு நைட்டே 30வது வசனம், அன்று ராத்திரியிலே கல்தையர் ராஜாவாகிய பெல்சாத்சார் கொலை செய்யப்பட்டான். மேதியனாகிய தரியு 62வது வயதிலே ராஜ்யபாலத்து தரிய ராஜா. மேதியர்கள் உள்ள வந்துட்டாங்க. மேதிய ராஜாங்கிறது தரிய ராஜா. தரிய ராஜா யாருன்னு தெரியுமா? அகஸ்துவேர் ராஜா இருக்கார் இல்லையா, அவரோட மகன் தான் தரிய ராஜா இல்லையா? அவனுக்கு தெரியும் தேவனுடைய மனிதர்களை கனம் படுத்தும்னு அவனுக்கு தெரியும்.
அகஸ்தூர ராஜாவுடைய மகன் தரிய ராஜா. வாசிப்போம் மூணாம் வசனம் 6:3. இப்படி இருக்கில் தானியல் பிரதானியலுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாயிருந்தான். தானியலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்யின் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா. அடுத்த ராஜா தரிய வந்துட்டான். ஆனால் தரிய வந்தாலும் இவன் டாப்பில் தான் இருந்தான். இவன் எக்ஸலண்ட்டாக தான் இருந்தான். ஏன் ஸ்பிரிட்டு உங்கள் ஸ்பிரிட்டு வந்து எக்ஸலண்ட்டான தனித்தன்மை வாய்ந்த ஸ்பிரிட்டாக இருந்துச்சுன்னா எப்போவுமே நீங்கள் வந்து யூனிக்காக உங்கள் தலை மேலே தான் இருக்கும். சிறப்பாக இருக்கணுமா, ஜெயமாக இருக்கணுமா, கத்திரம் கையில் ஒன்று கொடுத்துருக்கிறாரா, கத்திரம் கையில் என்ன கொடுத்துருக்காரோ அதை முதல்ல சிறப்பாக வச்சு பழகுங்க. கத்திரம் வீடு கொடுத்துருக்குறாரா, கொடுத்துருக்குறாரா, வீட்டை சுத்தமாக வைங்க முதல்ல. அதெல்லாம் அதெல்லாம் தனித்தன்மை வாய்ந்த குப்பமாறு குப்பை மேடு மாதிரி இருக்கக்கூடாது வீடு. நான் சொன்னது விளங்குச்சிங்களா? கத்திரம் வண்டி கொடுத்துருக்குறாரா, துடைக்கிறீங்களா இல்லையோ, அதுக்கு இன்ஜின் ஆயில் இன்ஜின் ஆயிலாம் மாற்றி வண்டி ஓடுறது மாதிரி வண்டி மாதிரி ஓடணுது. அப்படின்னா இதை நீங்கள் என்ன செய்கிறீங்க, பத்திரமாக வச்சுருக்கீங்கன்னு அர்த்தம். இதை பத்திரமாக வச்சுருக்கீங்கன்னா கத்திரம் அதுக்கு மேலே மேலே கொடுப்பாருங்க. ஒரு காரியத்தில் அதோ சிலர்லாம் அதை எதுவுமே பக்குவப்படுத்த மாட்டாங்க, பண்படுத்த மாட்டாங்க. கத்திரம் உங்களுக்கு அறிவை கொடுத்துருக்காங்க, ஞானம் எதை கொடுத்தாலும் என்ன செய்யணும், அதை பண்படுத்தி மேலும் சிறப்பாக்கணும். ஏனோ தானோ மாளக்கூடாதுங்க. ஒரு இடத்துக்கு போகிறீங்களா, ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்களா, நல்லா ஷேவ் பண்ணி நல்லா முடியை வெட்டிட்டு நல்ல ட்ரெஸ்ஸு போட்டு போகணும். ஃபஸ்ட்டு பைபிளில் அப்படி இருக்கா, இருக்குது. யோசேப்பு யோசேப்பை கத்தர் தெரிந்து கொள்கிறார், உன்னை எல்லாருக்கும் மேலே உயர்த்துவேங்கிறார். தேவன் சொன்னி அவன் உள்ளே போனதுக்கப்புறம் 13 ஆண்டுகள் ஒன்றுமே நடக்கலை தெரியுமா, 13 வருஷங்கள். 13 வருஷம் அடிமையாக இருக்கான், சிறைச்சாலையில் இருக்கான். 13 வருஷமாக இருந்தாலும் அவன் தனித்தன்மையாக இருந்தான். அவன் செய்கிற வேலையில் எதுவுமே சோட கிடையாது, சிறப்பாக வேலை செய்கிறான். அவனுடைய எஜமானர்கள் பார்த்து ஆச்சரியப்படுறாங்க, ஜெயிலே சிறப்பாக இருக்கான், எங்கே போனால் சிறப்பாக இருக்கான். 13 வருஷம் கழித்து ஒரு சொப்பனத்தை சொல்லி கொடுப்பதற்காக அந்த ராஜாட்டிருந்து ஆர்டர் வருது. யோசேப்பு என்ன செஞ்சான், முகச்சவரம் செஞ்சான் இருக்கு பைபிள், இருக்க முகச்சவரம் பண்ணி நல்லா ஷேவிங் ஈவிங்கை போட்டு நல்ல ட்ரெஸ்ஸு போட்டு ராஜா முன்னாடி போனான். இப்பெல்லாம் அப்படி இல்லைங்க, கிழிஞ்ச பேண்ட்டை போட்டு வராங்க, அதான் ஃபேஷனுங்கிறாங்க. அன்றைக்கி ஒரு வாட்ஸ்அப்பில் போட்டு ஒரு பைத்தியக்காரியும் கிழிஞ்ச ட்ரெஸ் போட்டிருக்கா, ஒரு நல்ல பிள்ளையும் கிழிஞ்ச ட்ரெஸ் போட்டிருக்கா. இப்போ யார் பைத்தியக்காரி? நீங்கள் போடுற ட்ரெஸ்ஸு பார்த்தபோது உங்களுக்கு பிச்சைக்காரி மாதிரி தெரியக்கூடாது. பாவம் ட்ரெஸ் வாங்குறது கூட காசில் இருக்க, அப்படி சின்ன ட்ரெஸ்ஸாக போட்டிருக்காங்கன்னு அப்படி சொல்லக்கூடாது. எல்லா அதுலேயும் யாருங்கிறத காமிச்சிட்டே வர்றாங்க. ட்ரெஸ் நல்லா இருக்கணும், உங்களை ஆக்டிங் நல்லா இருக்கணும், ஏதாச்சும் கத்திர உங்க கையில் கொடுத்துருக்குறாரா, அது சிறப்பாக நாளுக்கு நாள் கல்டிவேட் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்படி கல்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா ஸ்பிரிட் எக்ஸலண்ட்டாக மாறிடும். ஸ்பிரிட் எக்ஸலண்ட்டாக மாறிடுச்சுன்னா நீங்கள் எக்ஸலண்ட்டாக ஆயிருவீங்க. அப்படி ஆசை இருக்கா? அடுத்த வாரம் தொடர்போம், எழுந்து இருப்போம். ஏனோ தானோ வாழக்கூடாதுங்க, தனித்தன்மையாக இருக்கணும். அடிமை தேசத்திலே தனித்தன்மையாக வாழ்கிறாங்க, எதிர்காலமே எல்லா தேசத்தில் அடிமையாக கொண்டு போகப்படுகிறார்கள். ஜெனியூனாக யூனிக்காக வாழ்ந்தான், அப்படித்தான் நீங்கள் வாழணும். எதிர்காலமே ஒன்றும் இல்லைங்க, கத்தர் இருக்கிறாரா, கத்தரோட நல்ல உறவு இருக்கா, நல்ல ஐக்கியம் இருக்கா, எதுக்கு நீங்கள் ஜெயமாக இருக்கணும். உலகத்துக்கு அப்போ தான் தேவன் யாருன்னு தெரியும். உங்கள் வாழ்க்கை தேவனை மக்கள்கிட்ட கொண்டு போகணும், மக்களை தேவன்கிட்ட கொண்டு போகணும், அதுக்கு தான் நீங்கள் இருக்கீங்க. உங்கள் வாழ்க்கை மக்களை தேவனை விட்டு பிரிச்சிடக்கூடாது. நான் சொன்னது விளங்குச்சிங்களா? நம்ம கிறிஸ்தவத்தில்தாங்க இருக்கோம், மற்ற மதத்தில் இல்லைங்க. புத்த மதம் தெரியுமா? புத்த மதத்துடைய கொள்கை எனக்கு ஒரு ஆள் சொல்லிக்கிட்டு இருந்தார். புத்த மதத்துடைய கொள்கை என்னென்னா, மனுஷன்ட்ருந்து கடவுளையும் கடவுள்கிட்டருந்து மனுஷனையும் பிரிக்கிறது தான் புத்த மதத்துடைய கொள்கையாங்க. என்ன மாதிரி கொள்கை பாருங்கள், மனுஷன்ட்ருந்து கடவுளை பிரிச்சிடணும், கடவுள்கிட்டருந்து ரெண்டு பேரையும் விடுதலை ஆக்கிடணும். கடவுளும் கிடையாது, மனுஷனும் கிடையாது, விடுதலை ஆக்கிறது கிடையாது. நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை தேவனுக்கு நேராக மக்களை கொண்டு போகணும், மக்களை தேவன்கிட்ட கொண்டு போகணும். அப்போ தனி சிறப்பாக வாழணும். ஒரு இடம் தோல்வி அடைஞ்சிட்டிங்களா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கத்தர் ஜெயமாக மாற்றுவார். ஆனால் கத்தட்ட கொண்டு வாங்க, இருதயத்தை மனதையும் சிந்தையும் கத்தட்ட கொண்டு வாங்க, முடிவு ஜெயமாக இருக்கும். முடிவு தாங்க முக்கியம். என்னங்க 50 ஓவர் மேட்ச் விளாடுறோம், 45 ஓவர் சரியாக விளாடலை, கடைசி 5 ஓவர் அடிச்சிட்டோம், எது முக்கியம்? கடைசி 5 ஓவர் தான் முக்கியம். உலகம் முழுக்க எதை பேசுவாங்க, கடைசி 5 ஓவர் தான் அடிப்பாங்க. எல்லாமே அடிச்சு ஒரு பால் 6 ரன்னு, கடைசி பாலில் 6 ரன் அடிச்சோம்னா எதை பேசுவாங்க? அதுதான் பேசுவாங்க. கடந்ததை விட்டுருங்க,
கடைசியில் ஒரு அடி அடிங்க, ஜம்முன்னு அடிங்க, அடித்து அதுக்கப்புறம் மேலும் மேலும் போகணும். எவ்வளோதான் நீங்கள் ஜெயித்தாலும் அடுத்த எல்லைன்னு ஒன்று உங்களுக்கு இருக்குது இந்த பூமியில் இருக்கிற வரை. ஜோமனும் பிதாவே நம்ம துதிக்கிறோம், நம்ம ஸ்தோத்தரிக்கிறோம், நம்ம கனப்படுத்துகிறோம். மகிமையான ஒரு வாழ்வை வாழும்படி எங்களை அழைத்திருக்கிறேன் நமக்கு நன்றி. மகத்துவமே எங்களை இலக்காக இருக்கிறதுக்காக நம்ம கண்டி செலுத்துகிறோம். மகத்துவம் உள்ளவர்களாய் மகாத்துமாக்களாய் தேவனையங்களை இந்த பூமியில் வைத்திருக்கிறேன் நமக்கு நன்றி. ஏனோதான என்று வாழ்கிற மக்களாய் இல்லாமல் ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு ஆவியுள்ள மக்களாய், விசேஷித்த ஆவியுள்ள மக்களாய் தேவனை இந்த பூமியில் எடுத்து காமிக்கும்படியாக ஆராதிக்கிற தேவன் யார், எப்பேற்பட்ட தேவ ஆவியான எங்களுக்குள்ளே வாசமாக இருக்கிறார் என்பதை உலகத்துக்கும் தேவனை அறியாத மக்களுக்கும் எடுத்து காமிக்கக்கூடிய ஒரு உக்கிரானக்காரர்களாக இந்த பூமியில் வைத்திருக்கிறேன் நம்ம கண்டு செலுத்துகிறோம். ஒரு பெரிய அழைப்பை வைத்திருக்கிறேன், தோல்வி அடைவது தோல்வியில் வாழ்வது எங்களை குறித்தும் சித்தமல்ல, ஜெயிப்பது ஜெயமாக இருப்பதே எங்களை குறித்தும் சித்தமாக இருக்கிறதுக்காக நன்றி. கடந்த கால தோல்விகளையும் தோல்வியின் நிலையும் மனதில் எண்ணாமல் தோல்விகள்லாம் ஜெயமாக மாற்றக்கூடிய கர்த்தரை எண்ணி பார்க்கிறோம், அவருடைய கிருபைகளை எண்ணி பார்க்கிறோம். வைத்திருக்க அந்த மகிமையான வாழ்க்கை அந்த நிறைவு வாழ்க்கையின் பங்காக மாறட்டும். கேட்ட மக்களை ஆசீர்வதிக்கிறேன். நானல்ல கிறிஸ்துவே எனக்குள்ளே வாழ்கிறாருங்கிற அறிவும் எண்ணமும் சிந்தையும் ஆளுகை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். கனமகிமை துதி உமக்குண்டாகட்டும், வழி நடத்தும் இயேசு நாமத்தில் பிதாவே ஆமென். இந்த கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாய் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் கிறிஸ்துவின் வரி மட்டும் இருப்பதாக ஆமேன். கர்த்தரோட ஆசீர்வாதத்தை எல்லா தீமைக்கும் விலக்கி காக்க கடவர், கர்த்தர் தன்னுடைய தயவுள்ள முகத்தை வாழ்க்கையில பிரசன்னமாக்கி எல்லா பகுதியிலும் வெற்றிகளையும் மேன்மைகளையும் கட்டிடுவாராக ஆமேன் ஆமேன் ஆமேன். நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லை, நானும் பேடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமை எனக்கில்லையே. ஏ பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சாதல் கத்தருண்டு பயமில்லையே, பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. என்னோடு இருக்க பயமே எனக்கில்லை, நானும் பேடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கம் எனக்கில்லை. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க, நானும் பேடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கம் எனக்கில்லை. சிறு கூட்டமே கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கின்றான், எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார், எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார். பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லையே, பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே, நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க தாமதம் மட்டும் பதிலானதோ, பாதைகள் எங்கும் தடை கட்டளோ, தாமதம் மட்டும் பதிலானதோ, நீர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார் பயமில்லையே, நீர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார் பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சாதல் கத்தோருண்டு பயமில்லையே,
யுத்தம் செய்வார் பயமில்லையே, என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் உருகமாயிருப்பதால், என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் உருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. மேலானதை நீ சுதந்திரிக்க நேருண்டு செய்வா பயமில்லையே. மேலானதை நீ சுதந்திரிக்க வேறுண்டு செய்வா பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சாதல் கத்தருண்டு பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. பக்கத்தோட சொல்லுவோம், தேவன் நமக்கு மகிமையான மாட்சிமை நிறைந்த எதிர்காலத்தை வைத்திருக்கிறார். தனித்தன்மை அமைந்தவர்களாக, ஜெயம் எடுக்கிறவர்களாக, விசேஷமுள்ள ஆவி உள்ள மகாத்துமாக்களாக நாம் வாழ வேண்டுமென்று தேவன் நம்மை இந்த பூமியிலே அவருடைய நாமத்தின் மகிமைக்காக நாட்டி வைத்திருக்கிறார். தோல்வி அடைவதற்காக அல்ல, தோல்வியிலே வாழ்வதற்காக அல்ல, ஜெயமாகவே வாழ்ந்து தேவனுடைய ஞானத்தையும் தேவ அறிவையும் இந்த பூமியிலே வெளிப்படுத்தக்கூடிய உக்கிரானக்காரர்களாக தேவன் நம்மை இந்த பூமியிலே வைத்திருக்கிறார். ஆமேன்.